இந்த இரண்டாவது காட்சி ஆறாம் பாசுரத்திலிருந்து பத்தாம் பாசுரம் வரை ஐந்து பாசுரங்கள் ஐந்து தோழிகள் தன் முதல் ஐந்து தோழிகளை எழுப்பி நோன்பு நோற்க அழைத்து செல்கிறாள் ஆண்டாள் அதில் ஆறு ஏழு ஆகிய ரெண்டு பாசுரங்களில் முதல் ரெண்டு தோழிகளை ஆண்டாள் எப்படி எழுப்பினாள் அதன் மூலம் ரெண்டு என்ன மெசேஜ் உள்ளே இருக்குது அந்த எழுப்பினதின் சம்மரிக்குள்ளேயே ஒரு ஒரு மெசேஜும் பார்த்துன்னு வரோம் இப்போது எட்டாவது பாசுரம் கீழ்வானம் பாசுரம் தனது மூன்றாவது தோழியை எழுப்பி நோன்பு நோர்க்கு அழைத்து செல்கிறாள் ஆண்டாள் இதுதான் இப்போ காட்சி உங்கள் மனத்திறையை திறந்து கொள்ளுங்கள் இந்த மூன்றாவது தோழி அவளுடைய இல்லத்துக்குள்ளே பள்ளி கொண்டிருக்கிறாள் வெளியே இருந்தபடி ஆண்டாளும் மற்ற தோழிகளும் அவளை எழுப்புகிறார்கள் இப்போ இந்த பெண் எப்படிப்பட்டவள் முதல் தோழி நோன்பின் சுவடே அறியாதவள்னு பார்த்தோம் ரெண்டாவது தோழி எல்லாவற்றையும் நன்கு அறிந்து ஞானம் இருந்தும் அனுஷ்டானத்தில் செயல்படுத்தாதவள்னு பார்த்தோம் இப்போ இந்த மூணாவது தோழி எப்படிப்பட்டவள்னா இவ கண்ணனின் அந்தரங்க தோழியாம் அதனால் இவளை கோபிகைகளோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட கிருஷ்ணனுக்கு தான் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லை இவளை பார்த்தாலே கிருஷ்ணனுக்கு ஒரு குதூகோலம் வருமோ ஆஹா இவள் வந்து விட்டாளா அப்படின்னு கிருஷ்ணன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் இன்னும் கொஞ்சம் நிறையாவே அனுகிரகம் பண்ணுவானா அப்படி கிருஷ்ணனுக்கு பிடித்தமான தோழி அது மட்டும் இல்லை இவள் பேசினான்னா கிருஷ்ணனையே பேச்சில் மடக்கிடுவாளாம் அப்படி கண்ணவிரானையே பேச்சில் மடக்க வல்ல ஆற்றல் மிக்க தோழி அது மட்டுமா கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்போம் ஏன்னா இவ்வளோ திறமைகள் இவ்வளோ சாமர்த்தியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்க்குறா எல்லாரும் தேடி வந்து கொஞ்சம் வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்கணும் அப்போ தான் நோன்பு நோர்க்க வருவாள் சும்மா யாரோ ஒருத்தர் வந்து அம்மா நேரமாச்சு வான் கூப்பிட்டாலும் அவ்வளோ எளிதில் வரமாட்டாள் அதனால் எல்லாரும் வந்து தன்னை அழைக்கணும்னு ப்ரஸ்டீஜி பார்க்கக்கூடிய ஒரு பண்பும் இவளுக்கு உண்டு ஆனால் இன்னொரு சிறந்த குணம் என்னென்னா ஊரில் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல காரியம்னா இனிஷியேட்டிவ் ஒரு முன்னெடுத்து அதை செயல்படுத்தக்கூடியவள் அதனால் இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது ஆக கண்ணனுக்கு அந்தரங்க தோழி இவளை பார்த்தாலே கிருஷ்ணனுக்கு குதூகலம் ஏற்படும் இவள் கிருஷ்ணனையே பேச்சில் மடக்குவாள் இன்னொரு புறம் எல்லாரும் வந்து தன்னை எழுப்பி அப்படி கொஞ்சம் உபச்சாரம் எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறா அந்த எல்லாம் கொஞ்சம் இருக்குது இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாம் செயல்படுத்தக்கூடியவள் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த தன்மையெல்லாம் இந்த பெண்ணுக்கு இருக்குன்னு பாட்டில் இருக்கா நீ பாட்டுக்கு ஏதேதோ சொல்கிற அந்த பெண் வீட்டுக்கு போய் அவளோட பயோடேட்டா கரிக்குலம் வைட்டே எல்லாம் படித்த மாதிரி அது இதுன்னெலாம் சொல்கிறீன்னு நீங்கள் இல்லையா இந்த பாசுரத்தையே கலைக்கண்ணோடு நோக்கினால் இதெல்லாம் இருக்குங்கிறது நமக்கே புரியும் அதையினால் இத்தனை தன்மைகள் உள்ள பெண் உறங்கலை தனியாக கண்ணனை தியானித்து கொண்டு கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான்னு பகவானை தியானித்து கொண்டு இந்த இரவு பொழுது இன்னும் நீளாதா இன்னும் கொஞ்சம் நேரம் கண்ணனை தியானிக்க மாட்டோமான்னு அவள் பள்ளி கொண்டிருக்க வெளியே நாலு லட்சத்தி தொண்ணூத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தோழிகள் ஒன்று கூடி உள்ளிருக்கும் பெண்ணை எழுப்புகிறார்கள் இதுதான் இப்போ காட்சி பாசுரத்தையும் கண்டுகொள்ளுங்கள் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இப்போ இந்த பெண் வீட்டு வாசலுக்கு வந்த ஆண்டாளும் தோழிகளும் ஆண்டாள் சொல்லிட்டா நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை நேராக விஷயத்துக்கு வரேன் கீழ்வானம் நான் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறத நாம் சேர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து கதை கிடையாது எல்லாத்தையும் வெளிப்படையாக எழுத இது கவிதை நடை கீழ்வானம் வெள்ளென்றுன்னா கீழ்வானம் வெள்ளென்று இருக்கிறது அதனால் அவள்கிட்ட சொன்னாலாம் கீழ்வானம் கீழ்வானம்னா கிழக்கு வானம் வானம் கிழக்கு திசையிலே வெள்ளென்று வெண்மை நிறத்திலே இருக்கிறது கிழக்கு வானம் வெளுத்துருத்துமா வானம் கிழக்கே வெளுத்துடுத்துன்னா அடுத்து சூரியன் உதிக்க போகிறதுன்னு அர்த்தம் அதனால் சொல்லிட்டான் நான் இந்த சுற்றி வளர்ச்சல்லாம் பேசலை ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பெண்கள் வீட்டில் போய் பெண்ணே எழுந்துருன்னு இவா கூப்பிட அவள் திரும்ப யாருமா ராத்திரி நேரத்தில் தொந்தரவு பண்ணுறதுன்னு கேட்க நாங்கள் தான் ஆண்டாளும் தோழிகளும் வந்திருக்கோன்னு சொல்ல இப்போ ஏன் வந்திருக்கேன்னு அவ கேட்க இவா திரும்ப இல்லம்மா விடிஞ்சாச்சு நோன்பு நோக்கணும்னு சொல்ல அவள் விடியலைன்னு ஆர்கியூ பண்ண இவா விடிஞ்சு மறுபடியும் சொல்ல அப்போ விடிந்ததற்கு என்ன அடையாளம்னு அவ கேட்க இவா திரும்ப நாங்கள்லாம் எழுந்து வந்தோமே அதுதான் அடையாளம்னு சொல்ல அவள் திரும்ப நீங்கள் எழுந்ததெல்லாம் அடையாளமாகாது நீங்கள் ராப்பகலாக பகவன் நாமாவையே பாடிநிருப்பேள் நீங்கள் முடிச்சுன்றது எப்படி விடிஞ்சதற்கு அடையாளமாகும்னு அவ கேட்க இவா திரும்ப வேற ஏதோ ஒரு அடையாளம் சொல்ல இதெல்லாம் தேவையா அதனால் நீங்களே கேட்டுவிடுவோம் என்னப்பா ஒவ்வொரு பாட்டுக்கும் இதே மாதிரி இன்ட்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கேன்னு அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணிட்டா நான் சுற்றி வளைச்சி பேசலை நேராக சொல்கிறேன் கிழக்கு வானம் வெளுத்து விட்டது கீழ்வானம் வெள்ளென்று இருக்கிறது கிழக்கு பகுதியில் வானம் வெளுக்கிறதுனா என்ன அர்த்தம் அடுத்து சூரியன் உதிக்கப் போகிறான் அந்த சூரியோதயத்துக்கு முந்தி அருணோதய காலம்னு சொல்லுவோம் அப்போ சூரியன் உதிக்க போகிறதுனா அதற்கு முன்பே லேசாக கிழக்கு வானத்தில் அந்த வெளுப்பு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடுதோ இல்லையோ பொழுது விடிஞ்சிடுத்து நீ ஒழுங்கு மரியாதையாக வா உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண எங்களுக்கு நேரம் இல்லை இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கு அதனால் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டா அந்த பெண் பார்த்தா அவள் சொன்னாலாம் அப்படியாம்மா நான் மற்றவரை போலெல்லாம் கிடையாதுமா நான் ரொம்ப நல்ல பெண் மற்றவாழ்லாம் நீங்கள் புள்ளும் சிலம்பினா கண்ணு ஒரு அடையாளம் சொன்னால் அது இல்லைன்னு மறுப்பா ஆனைச்சாத்தன் கலந்து பேசித்துன்னு சொன்னால் அதை இல்லைன்னு மறுப்பா நான் அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப நல்லவோ தெரியுமோ உங்கள் அடையாளத்தை நான் மறுக்கவே மாட்டேன் நானும் ஒத்துக்கொள்கிறேன் கீழ்வானம் வெள்ளென்று கிழக்குவானம் வெளுத்திருக்கு நானும் ஒத்துக்கிறேன்னா ஆண்டாள் பார்த்தா பரவாயில்லையே டெய்லி இவன் எட்டரை மணி வரைக்கும் பேசுவான் இன்றைக்கி பரவாயில்ல பத்துக்கே உபன்யாசம் முடிஞ்சிருத்து அந்த பெண் சொல்லிட்டு ஆமாம்மா ஒத்துக்கிறேன் கீழ் வானம் வெளுத்தெடுத்து கிழக்கே வானம் வெளுப்பா தான் இருக்கு ஆனால் சூரியோதயத்தால் கிழக்கு வானம் வெளுக்கலைன்னா அப்போ மற்ற பெண்களுக்கும் இவளுக்கும் வித்தியாசம் பாருங்க உங்கள் அடையாளத்தை நான் மறுக்கவே இல்லை நீங்கள் சொன்ன அடையாளம் சரி கிழக்கு வானம் வெளுத்திருக்கு இருக்கு ஆனால் சூரியோதயத்தால் வெளுக்கவில்லை வேற எதுனாலும்மா வெளுத்துதுன்னு கேட்டா அந்த பெண் சொன்ன அதுவா தொழிகளே நீங்கள் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வெளியில் வந்து நிற்கிறேன் சரி கிட்டத்தட்ட ரவுண்ட் ஆஃப் பண்ணி அஞ்சு லட்சம்னே வச்சுப்போம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் என் வீட்டு வாசலில் நிற்கிறேன் நீங்கள் அஞ்சு லட்சம் பேரும் என்ன பண்ணேன்னா சூரியன் எப்போ உதயமாக போகிறான் எப்போ பொழுது விடிய போகிறது எப்போ நோன்புக்கு கிருஷ்ணனை போய் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அஞ்சு லட்சம் பேரும் கிழக்கு நோக்கி பார்த்தீர்கள் நீங்கள் அஞ்சு லட்சம் பேரும் எப்படிப்பட்டவா திங்கள் திருமுகத்து செய்கிழையார் சந்திரன் திங்களை போன்ற முகம் படைத்த பெண்கள் அப்போ சந்திரனை போல முகம் படைத்த அஞ்சு லட்சம் பேர் சூரியன் எப்போ உதிக்க போறாங்கிற ஆர்வத்தில் கிழக்கு நோக்கி ஒரே நேரத்தில் பார்த்தால் அஞ்சு லட்சம் பேர்களின் முகம் அந்த சந்திரனின் பிரதிபலிப்பு கிழக்கு திக்கில் படுமா இல்லையா அஞ்சு லட்சம் சந்திரன் ஒரே நேரத்தில் கிழக்கு திசையில் பார்த்தால் என்னாகும் இந்த சந்திரனின் ஒளி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி கிழக்கு திக்கு வெளுப்பாக தெரியும் அதனால் அந்த பெண் சொல்லிட்டா நீங்கள் சொன்ன அடையாளம் சரி உங்கள் புரிதல் தான் தப்பு கீழ்வானம் வெள்ளென்று தான் இருக்கு வெளுப்பாக தான் இருக்குது அது வெளுத்ததுக்கு காரணம் என்னென்னா திங்கள் திருமுகத்து செய்யழையாரான உங்கள் அஞ்சு லட்சம் பேருடைய சந்திரன் போன்ற ஒளி அது ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லாரும் கிழக்கு நோக்கி பார்க்கவும் அது அங்கே பட்டு கிழக்கு வெளுத்துடுத்து அதனால் பொழுது விடியவில்லை நீங்கள்லாம் இப்போ போங்கோ பொழுது விடிஞ்சப்பறம் வாங்கோன்ட்டா இந்த விஷயந்தான் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த பெண் என்ன சொன்னால் உங்கள் முக ஒளிப்பட்டு வானம் வெளுத்துதுன்னா அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனார் தேசிகன் புகழ் ஒளிப்பட்டு பூமி வெளுத்ததுன்னு ஒரு பாட்டு பாடினார் அமிர்தா சுவாதினியில் அற்புதமான ஒரு பாசுரம் முதல்ல அர்த்தம் சொல்லிவிட்டு பாட்ட சொல்கிறேன் ரெண்டு நண்பர்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு செல்கிறார்கள் அங்கே பார்த்தா ஒரு அன்னப்பறவை வருத்தமாக உட்காந்துருக்கு நம்ம உபன்யாசம் கேட்குறவாள்லாம் எவ்வளோ வருத்தமாக இருப்பாளோ அதை விட வருத்தமாக ஒரு அன்னப்பறவை வந்து உட்காந்துருக்கு இப்போ நீங்கள் கைத்தட்டிட்டுன்னா நான் சந்தோஷமாகிடுவேன் பரவாயில்ல வா வருத்தமாக இல்லை சரி கைத்தட்டி அவ்வப்போது ரசிக்கிறார்கள்னு அங்கேருந்து ரெஸ்பான்ஸுவல் ஏன்னா வருத்தமாக கேட்குறாலும் தானே நமக்கும் தோணும் ஆகையினால அப்படி ஒரு அன்னப்பறவை ரொம்ப வருத்தமாக அமர்ந்திருந்தது அந்த அன்னப்பறவையை ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள் ஒரு நண்பர் இன்னொருத்தட்ட கேட்டாராம் இந்த அன்னப்பறவை ஏன் வருத்தமாக உட்காந்துருக்குன்றார் அதுக்கு அவர் சொன்னாராம் அந்த அன்னப்பறவை தன் ஆற்றலை இழந்து விட்டதுன்னார் அன்னப்பறவைக்கு என்ன ஆற்றல் தண்ணீர் பால் ரெண்டையும் கலந்து வச்சா தண்ணீரை விளக்கிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கும் அந்த ஆற்றலை அன்னப்பறவை இழந்து விட்டதுன்னார் அது பிரம்மா கொடுத்த வரமாச்சே அதை எப்படி அன்னப்பறவை இழக்கும்னு இவர் கேட்டார் அதுக்கு அவர் சொன்னாராம் அதுவா ராமானுஜர் தான் காரணம் ராமானுஜரால் தான் அன்னப்பறவை அந்த ஆற்றலையை இழந்துருத்துன்னார் ராமானுஜர் போய் அந்த அன்ன என்ன பண்ணார் அப்படின்னு இவர் கேட்டார் அவர் சொன்னாராம் ராமானுஜர் ஒரு பாமரனுக்கு கூட புரியும்படி வேதத்தின் கருத்துக்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா அதனால் ராமானுஜருடைய புகழ் உலகமெல்லாம் பரவிவிட்டது புகழின் நிறம் என்ன வெண்மை வறுமையின் நிறம் சிவப்புங்கிறா புகழின் நிறம் வெண்மை ராமானுஜருடைய புகழ் உலகமெல்லாம் பரவியது ராமானுஜருடைய புகழ் உலகமெல்லாம் பரவியதால் உலகமே வெளுத்து போச்சான் உலகமே வெளுத்து போனதுனால தண்ணீரும் வெளுத்து போயிட்டு தான் இப்போ தண்ணீரும் வெள்ளையா இருக்கு பாலும் வெள்ளையா இருக்கு அதனால அன்னப்பறவைக்கு தண்ணீர் எது பால் பிரித்து அறிய முடியவில்லை தேசிகனுடைய பாடல் அலர்ந்த வம்பு எத்திருந்து தேனருந்தி இன்னகல் அல்குலார சைந்தடைந்த நடைகொள்ளாத தனமேனோ நலம் தவிர்ந்த தால தென்கொல் நாவின் வீறு இழந்ததால் நாவணங்கு நாதர் தந்த நாவின் வீறு இழந்ததென் சலம் தவிர்ந்து வாது செய்து சாடி மூண்ட மிண்டரை சரிவிலேன் என கனைத்துரைத்த ஏ தீராசர்த்தம் வலந்தருங்கை நாயனார் வளைக்கு செய்த கீர்த்தியால் வாரி பால தாமதென்று மாசில் வாழி வாழியே என்று பாடியிருக்கிறார் ஆக இதுக்கு என்ன அர்த்தம்னா ராமானுஜருடைய புகழ் ஒளி உலகமெங்கும் பரவியதாலே அந்த ஒளியில் உலகமெல்லாம் வெளுத்து போய் தண்ணீரும் வெளுத்து போய் அப்போ தண்ணீர் எது பால் எது எல்லாமே வெளுப்பாக இருக்கிறதுனால அன்னப்பறவை கன்ஃபியூஸ் ஆச்சுன்னார் இதுக்கு எது இன்ஸ்பிரேஷன்னா ஒளிப்பட்டு வானம் வெளுத்தால் புகழ் ஒளிப்பட்டு பூமியும் தண்ணீரும் வெளுக்காதா அதை அப்படியே உள்வாங்கிட்டு இருக்கார் தேசிகன் ஆகையினால அந்த பெண் சொல்லிட்டா கீழ்வானம் வெளுத்தது என்னமோ உண்மைதான் ஆனால் பெண்களே இது வந்து உங்கள் முக ஒளிப்பட்டு வெளுத்துருக்கு இது ஆக்சுவல் சூரியோதயம் கிடையாது அதனால் நீங்கள் இப்போ போங்கோ பொழுது விடிஞ்சப்பறம் வாங்கோன்னு பதில் சொல்லிட்டா இப்போ புரிகிறதா அந்த பெண் எவ்வளோ டஃப் நட் நட்டோ கிராக் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான பெண் அப்படின்னு பதில் சொன்னால் அது மட்டும் இல்லை இது டூ இன் ஒன் ஆன்சர் இது அவள் சொன்ன அடையாளத்துக்கும் பதில் சொல்லியாச்சு வந்தவாளுக்கும் ஐஸ் வச்சாச்சு ஏன்னா ஐஸ் வச்சா உருகி போய் அதுக்கப்புறம் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருப்பாள் அதனால தான் என்ன பண்ணிட்டா கீழ்வானம் வெளுத்ததுன்னு சொன்னதுக்கு உங்கள் முகவொழிப்பட்டு வெளுத்துது பொழுது விடியலைன்னு ஒரு பதில் ஆன்சரும் கொடுத்துட்டா அத்தோடு சேர்த்து நீங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கேள் உங்கள் முகமெல்லாம் சந்திரனை போல் இருக்குது ஒளி வீசின்னு இருக்குது இந்த அழகான முகத்தோடு நீங்கள் அந்த திசையை நோக்கி பார்த்ததுனால தான் கிழக்கே வெளுத்துதுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டா ஏன்னா பல பேர் இந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடுவா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார்னு சொன்னால் சரி சரி நம்மளை அழகுன்னு சொல்லிட்டார் இவர் எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு பேசாமல் போயிடுவார் இல்லையா அதனால் ஃபர்தர் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இவா போகணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கேள் உங்கள் முக ஒளிப்பட்டு பாருங்க கிழக்கு திசையே வெளுத்து போகிறதுனா நீங்கள்லாம் எவ்வளோ அழகுன்னு புகழ்ந்துட்டாலும் ஏன்னா இந்த புகழ்ச்சிக்கு மயங்காதவா இல்லைன்னு சொல்கிறா இல்லையா ஜூலியஸ் சீசரில் ஷேக்ஸ்பியர் அழகாக ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா ஜூலியஸ் சீசரை மேடையில் கொண்டு வந்து நிறுத்தி ப்ரூட்டஸ் மற்ற நண்பர்கள் எல்லாரும் கத்தியால் குத்தணும் இதில் ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு பணிகள் அவள் அலாட் பண்ணி வச்சுருக்கா அதில் டிஷியஸ்னு ஒருத்தன் அவனுக்கு என்ன வேலைன்னா தான் ஜூலியஸ் சீசரை அந்த மேடைக்கு அழிச்சுன்னு வரணுமா ஏன்னா அவனை கன்வின்ஸ் பண்ணி மேடைக்கு கூப்பிட்டுன்னு வர்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதை கிட்ட சொன்னான் அவன் சொன்னால் இது என்ன பிரமாதம் நான் கூட்டுன்னு வந்துடுறேன்னா அவன்கிட்ட கேட்டா ஏன்டா எப்படிடா கூட்டுன்னு வரு ஜூலியஸ் சீசரை அவ்வளோ ஈஸியாக மேடைக்கு அழிச்சுன்னு வர முடியுமான்னா அவன் சொன்னான் டிஷியஸ் ஒன்றும் இல்லை ஜூலியஸ் சீசருக்கு முகஸ்தூதி பாடுவேன் புகழ்ச்சி பாடினா அதில் மயங்கி மேடைக்கு வந்துடுவான்னான் இவாளெல்லாம் திரும்ப கேட்டால் உன் புகழ்ச்சிக்கு அவன் மயங்கல என்ன என்ன பண்ணுவேன்னா புகழ்ச்சிக்கு மயங்கல அவன் சொன்னான் வெண்ணெய் ஹேட்ஸ் ஃப்ளாட்ரர்ஸ் he சேஸ் he does being த மோஸ்ட் flattered அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் என்னோட புகழ்ச்சிக்கு அவன் மயங்கலைன்னா புகழ்ச்சிக்கு மயங்காதவரேன்னு புகழ் பாடுவேன் ஆமா நான் மயங்க மாட்டேன்பா அதுவே புகழ்ச்சிக்கு மயங்கியது தான் வந்துருவான் நான் அப்போது முதல்ல புகழ்ச்சி பாடுவேன் அந்த புகழ்ச்சிக்கு அவன் மயங்கலைன்னா ஆகா புகழ்ச்சிக்கு கூட நீங்கள் மயங்கிறது இல்லையண்ணா ஆமாம்ல புகழ்ச்சிக்கு நான் மயங்கிறது இல்லையேன்னு சொல்லிட்டான்னாலே அந்த புகழ்ச்சிக்கு அவன் மயங்கிட்டான்னு அர்த்தம் அதனால இந்த புகழ்ச்சிக்கு மயங்காதவான்னு இல்லை அதனால தான் உங்கள் முகமெல்லாம் சந்திரனை போல இருக்குது நீங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கே அதனால கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன் நீங்கள்லாம் அழகுன்னு சொல்லி ஐஸும் வச்சுட்டேன் முகஸ்துதி பாடிட்டேன் இத்தோடு போயிட்டு வாங்கோன்னா ஆனால் இந்த ஐஸுக்கெல்லாம் நம்ம ஆண்டாள் நாச்சியார் மாட்டா அவள் பார்த்தா சரி விடுமா வேறு அடையாளம் சொல்கிறேன் கீழ்வானம் வெள்ளென்றுன்னு சொன்னதுக்கு தான் எங்கள் முக ஒளின்னு சொல்லிட்டேன் வேறு அடையாளம் சொல்கிறேன் எருமை சிறு வீடு பரந்தன கான் எருமை எருமை மாடுகள் எல்லாம் சிறுவீடு மேய்வான் சிறு வீடு இந்த எருமையெல்லாம் என்ன பண்ணுன்னா விடியற் காலை வேலையில் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பனிப்படர்ந்த புல்லை லேசாக மேய்ஞ்சிட்டு வருமா ஒரு ஸ்லைட் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி அதனால் தான் சொல்கிறேன் இந்த பெட் காஃபி சாப்பிட்றது இதெல்லாம் முத முதல்ல அதுதான் ஆரம்பித்து வச்சுதுங்கிறா அது என்ன பண்ணுனால் கார்த்தால் எழுந்தால் குளிக்காது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டணும் பால் கறக்கணும் அதெல்லாம் பற்றி யோசிக்காது அதுக்கு தேவை நேராக எதாவது சாப்பிட்ணும் அதனால் எருமை மட்டும் என்ன பண்ணணுன்னா கார்த்தால் எழுந்தால் அந்த விடியற்காலை வேளையில் பனிப்படர்ந்த புல்லை ஒரு ஸ்லைட் டிஃபனாக சாப்பிட்டுட்டு வந்துடும் அதுக்கு சிறுவீடு மேய்தல்னு பேர் அதுக்கப்புறம் நன்னாக பகல் வேலை வந்ததுக்கப்புறம் பெரிய மேய்ச்சல் நிலத்தில் போய் நன்றாக மேயும் அதுக்கு பெருவீடு மேய்தல்னு பேர் அப்போ சிறுவீடு மேய்தல்ங்கிறது ஸ்லைட் டிஃபன் பெருவீடு மேய்தல்ங்கிறது ஃபுல் மீல்ஸ் இப் இதெல்லாம் ஆயர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஸ்லாங் அது அதனால் எருமை சிறுவீடு மேய்வான் அந்த சிறுவீடுன்னு பனிபடர்ந்த புல்லை மேய்வதற்காக பரந்தன கான் பரந்தனா என்ன அர்த்தம் பறந்து போச்சுன்னு அர்த்தம் அது பெரியரா போட்டால் பரந்தனன்னு அர்த்தம் இந்த இடத்துல நன்னா கவுனிங்கோ இடையின ரகரம் இருக்கும் பரந்தன கான் அப்படின்னா பறந்தனா பறவி இருக்கின்றன அங்கே போய் நிறைந்திருக்கின்றன அர்த்தம் ஏன்னா இந்த ரா லா லா ரா நா இதெல்லாம் தமிழில் இருக்குது இல்லையா ஏன்னா நமக்கு என்ன எடுத்ததுன்னா நம்ம இங்கிலீஷ் இதெல்லாம் நிறையா படித்து ஈவன் ஹிந்தி கூட நிறைய பேர் படிச்சுடுறா நம்ம தாய்மொழி தமிழை நாம் நிறைய பேர் மறந்துடுறோம் இது தமிழில் ரகரம்னு ஒன்று இருக்குது வல்லின ரகரம்னு ஒன்று இருக்குது இடையின ரகரம் வல்லின ரகரம்னு சொன்னால் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும் இடையின சின்ன சின்னரா வல்லின ரகரம் என்றால் பெரியரா அப்போ வல்லின ரகரம் பெரியரா போட்டு பறந்தன சொல்லிட்டா எருமை மாடெல்லாம் ரம்ளச்சு பறந்து போயிடுத்து அர்த்தம் இது சின்னரா போட்டு பறந்தனன்னா அது அங்கே போய் பரவி இருக்குன்னு அர்த்தம் இது இப்படி சொன்னாலும் குழப்பமாக இருக்குன்னு தான் இது கொண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்லுவா சர்க்கரைக்கு போடுறாரா சின்னரா கற்கண்டுக்கு போடுறாரா பெரியரா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சர்க்கரை சின்னதாக இருக்குது சின்னரா கற்கண்டு பெருசாக இருக்குது பெரியரா அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்பா அதையினால இந்த எருமை மாடெல்லாம் பரந்தனை இல்லை பரந்தனை அப்போ எருமை எருமை மாடுகள் எல்லாம் சிறு வீடு மேய்வான் பனிப்படர்ந்த புல்லை மெய்வதற்காக பரந்தனை அங்கே போய் அந்த கொல்லைப்புறம் அங்கேயே கொஞ்சம் மேய்ச்சல் இல்லை மாதிரி புல் இருக்கும் அங்கே போய் பறந்து நிறைந்திருக்கின்றன கான் பார்த்துக்கோ இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் தானேன்னா அதெல்லாம் ஓகே இந்த மெய்வான் பரந்தனைன்னா என்ன இந்த மெய்வான் என்ற சொல் வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம்னு சொல்கிறா இலக்கண குறிப்பு கிளாஸ் எல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்கு இது என்ன பள்ளிக்கூடத்தில் தமிழ் பாடமா இல்லை திருப்பாவை உபன்யாசமா இல்லை அதில் அதில் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது இந்த மெய்வான் பரந்தனங்கிறது வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம்பா மெய்வான் பறந்தனன்னா என்ன அர்த்தம்னா மெய்வதற்காகவே பரந்தன அந்த மெய்வது மட்டுமே தன்னுடைய ஒன்லி பர்பஸ்ன்னு மெய்வதற்காகவே பரந்தன அதான் மெய்வான் பறந்தன இதே பாட்டிலே அடுத்து வரும் போவான் போகின்றார்னா போவதற்காகவே போகின்றார் கூவுவான் வந்து நின்றோம்னா கூவுவதற்காகவே வந்து நின்றோம் அதுபோல் மெய்வான் பரந்தனா மெய்வதற்காகவே பறந்தனன்னு அர்த்தம் எதுக்கு அதை அவ்வளோ அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதில் வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு சின்ன உபன்யா ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுப்பேன் ஒரு நண்பர் இவர் உபன்யாசம் வந்து கேட்டார்னு சொல்கிறோம் இன்னொரு நண்பரை இவர் உபன்யாசம் கேட்பான் வந்தார்னு சொல்கிறோம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா உபன்யாசம் வந்து கேட்டார்னா அவர் அப்படியே வேறு ஊர்லேருந்து நம்ம ஊர் பக்கமாக வந்தார் வந்தவர் ஏதோ உபன்யாசம்னு கேள்விப்பட்டார் ஏதோ ஊர் விட்டு ஒரு உதவம் வந்திருக்கானே இவன் என்ன பேசலான்னு கேட்போன்னு சொல்லிவிட்டு வந்து உட்காந்தார் அப்போ உபன்யாசம் வந்து கேட்டார் அவர் ஏதோ ஒரு வேலைக்கு வந்து அப்படியே உபன்யாசமும் கேட்டார் ஆனால் உபன்யாசம் கேட்பான் வந்தார் அப்படின்னா கேட்பதற்காகவே வந்தார்னு அர்த்தம் நம்ம ஸ்ரீ ஓ சுஜாதா தேசிகன் சுவாமி பெங்களூர்லேருந்து வந்திருக்கார் உபன்யாசத்துக்காக வந்தாரோ இல்லையோ அடியனே சொல்லிவிடுறேன் அதனால் கேட்பான் வந்தார் இந்த உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகவே பெங்களூரிலிருந்து புறப்பட்டு சென்னை வரை வந்தார்னா கேட்பான் வந்தார் கேட்பதற்காகவே வந்தார் அப்போ வந்து கேட்டார்னா அப்படியே டி நகர் பக்கமாக ஜிஎன் செட்டி ரோடு பக்கமாக வந்தார் ஏதோ உள்ள போர்டு வச்சிருக்கேன் என்னன்னு பார்க்கலான்ட்டு வந்தார்னா வந்து கேட்டார் கேட்பான் வந்தார்னா இதுக்காக ஒருத்தர் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ டிக்கெட் புக் பண்ணி அதுக்காக சென்னைக்கு கிளம்பி வந்து கேட்டார்னா கேட்பான் வந்தார் கேட்பதற்காகவே வந்தார் அதெல்லாம் தெரியுது உபன்யாசத்துக்கு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா இல்லை அதுபோல் எருமை பறந்து மேய்ந்தனன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது அங்கங்கே போய் பரவி நின்று இருந்தது சும்மா நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை மேய்ந்தது பறந்து மேய்தனா அது சும்மா போய் அங்கங்கே நின்று இருந்தது சும்மா நிற்கிற நேரத்துக்கு மெய்வோமேன்னு மெய்ந்தது அது பறந்து மெய்ந்தன மேய்வான் பறந்தனா மெய்வதற்காகவே போய் பறந்து நின்றன இதை மெய்வது தான் ஒன்லி பர்பஸ்ன்னு போச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த வித்தியாசம் புரிகிறதா எருமை பறந்து மேய்ந்தனன்னு சொல்லிட்டா எருமை முதல்ல நிற்கணுங்கிறதுக்காக அங்கே போய் நின்றுடுத்து நின்ற இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலை மேய்ஞ்சுது மேய்வான் பறந்தனா மேய்வது தான் அதற்கு நோக்கம் அதுக்காக அங்கே போய் நின்னதுன்னு அர்த்தம் ஏன் இவ்வளோ வேறுபாடு காட்டி சொல்கிறோம் ஏன் அழுத்தமாக சொல்லணும்னா முந்தைய ரெண்டு பெண்கள் என்ன பண்ணா புல்லும் சிலம்பின கண்ணு சொன்னால் பறவைகளெல்லாம் நீங்கள் தானே எழுப்பி விட்டேள்னு கேட்டால் அதுபோல் இந்த ஆணைச்சாத்தன் பறவை எல்லாம் ஒளி எழுப்புறது என்ன கிடையாது நீங்கள் தான் ஏதோ காய்ச்சி மூச்சுன்னு க சத்தம் போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன்னா அதனால தான் இப்போ ஆண்டாள் என்ன பண்ணால் அதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து போகும்போது நம்மளை அப்படியே மென் பண்ணிகிட்டே வரணும் இப்போ ஆண்டாள் எப்படி இம்ப்ரவைசேஷன் பண்ணுறா பாருங்க இப்போ எருமை முழிச்சுண்டு சிறுவீடு மேய போச்சுன்னு சொன்னாலும் அந்த பெண் என்ன சொல்லுவோம் கிடையாது எருமை மாட்டை நீங்கள் தான் எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லுவோம் தான் அண்டாள் என்ன சொல்லிட்டா நாங்க எழுப்பல மேய்வான் பறந்தன அவை மேய்வதற்காகவே புல்லை மேய்வதுதான் தங்களுடைய ஒரே நோக்கம் என்பதற்காகவே அவை சென்றிருக்கின்றன அப்போ நாங்கள் தொந்தரவு பண்ணி எழுப்பியிருந்தா அது எழுப்பி நின்று என்ன பண்றதுன்னு தெரியாம புல்லை போய் மேய்ஞ்சிருக்கோம் இது அப்படி இல்லை அதுகளே மேய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தால் அங்கே போய் இருக்க ஒழிய நாங்கள் தொந்தரவு பண்ணல யோசிச்சு பாருங்களேன் நாம தொந்தரவு பண்ணி எழுப்பி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா அது எங்க இருக்கிறதுன்னு தெரியாம எங்கேயாவது போய் நின்றுனு இருக்கோம் நின்றுக்கிற நேரத்துக்கு புல்ல மேயும் அப்படி இல்லை பறந்து மேயலை மேய வேண்டும் என்பதற்காகத்தான் சென்றனா அப்போ நாங்கள் எழுப்பலை நாங்கள் தொந்தரவு பண்ணலை எருமைகள் தானாக போயிடுத்துன்னு அர்த்தம் அதாவது அந்த பெண் திரும்ப என்ன ஆன்சர் சொல்லுவாங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஆன்சரை இங்கேயே ரூல் அவுட் பண்ணிட்டா ஆண்டாள் நீ இனி அந்த பதில் சொல்லக்கூடாது நீங்கள் எருமையை எழுப்பி விட்டேளான்னு சொல்லி முந்தைய ரெண்டு பெண்கள் பேசின மாதிரி நீ கேட்கக்கூடாது அவை மேய்வான் பறந்தன மேயணுங்கிறதுக்காகத்தான் அந்த எருமைகள் எல்லாம் போயிருக்குங்கிறத சொல்லிட்டா ஒரு நல்ல பேச்சுனா எப்படி இருக்கணுன்னா எதிராளி டவுட்டு கேட்க நாம வாய்ப்பே கொடுக்கக்கூடாதான் எதிராளி டவுட்டு கேட்க நாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம்னாலே நம்ம கருத்தை நாம் தெளிவாக சொல்லவில்லைன்னு அர்த்தம் நம்ம கருத்து தெளிவாக சொல்லியிருக்கோம்னா அங்கே எதிராளித்தேன்னு சார் இப்படி சொன்னீங்களேன்னு ஒரு டவுட்டே வரக்கூடாது அப்படி வரதுன்னா நாம் இன்னும் நம்ம பக்குவப்படலை நாம் இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அர்த்தம் அது ஆண்டாளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் வரும்னு வச்சுக்கோங்க அதனால் எப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எருமையை எழுப்பி விட்டேன்னு நம்ம பேசவே கூடாது அந்த ஆன்சரையும் இவளே ப்ரிடிக் பண்ணி மேய்வான் பறந்தன மேய வேண்டும்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் போயிருக்கே ஒழியே வேறு எந்த நோக்கமும் இல்லைன்ட்டா ஆனால் இதில் ஆச்சாரியர்கள்லாம் வியப்பது என்னென்னா இந்த சிறு வீடு வார்த்தை இருக்கே இது ஆயர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆயர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஒரு அந்தணரான பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தியாக வளர்ந்த ஆண்டாள் அவள் எப்படி இந்த வார்த்தையை தெரிந்து கொண்டாலும் பலரும் வியக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சிறு வீடுனா ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லுவோம் ஆனால் ஆயர்களுக்கு மட்டும்தான் சிறு வீடுனா எருமமாடு போய் டிஃபன் சாப்பிட்றது பெரு வீடுனா எருமமாடு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் ஆயர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி ஆண்டாளுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு சுவைப்பட சிலர் விளக்கம் சொல்கிறா அது ஆண்டாள் முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துனுட்டா ஏன்னா எப்படியும் ஆண்டாள் முடிவு பண்ணிட்டா யசோதை வீட்டில் தான் வாக்கப்பட போகிறோம்னு அதனால் ஆண்டாள் என்ன பண்ணாலாம் நாம் பின்னாடி யசோதையின் இல்லத்தில் போய் வாக்கப்பட யசோதை ஏதாவது நமக்கு ரெண்டு வார்த்தை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது அது என்னன்னு இவளுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா யசோதை கேள்வி கேட்பாலாம் ஏண்டிமா சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணனை காதலிச்சேன் காதலிச்சேன்னு சொல்கிறேன் கொஞ்சம் என் காற்று பாஷையெல்லாம் கற்றுட்டு வரப்படாதோ இங்கே வந்தால் நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று புரிஞ்சுக்கிறேன் நீ ஒன்று சொன்னால் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் ஏற்கனவே மாமா மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்குள்ளே புரிதல் நல்லா இருக்கணுங்கிறா இதில் நமக்கு பாஷை வேற புரியலைன்னா கஷ்டம்னு யசோதை சொல்லுவாளோன்னு சொல்லித்தான் ஆண்டாள் முன்னாடியே ஆயர்களின் அந்த பேச்செல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டாள் ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவா அப்பா சாமி சாஸ்திரிகளாத்தில் பிறந்துட்டு குப்பாசாமி சாஸ்திரிகள் ஆத்தில் வாக்கப்பட்டுட்டு இது கூட தெரியலையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னு என்னன்னா அப்பா சாமி சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய வேதம் படித்தவர் அவருடைய பொண்ணை குப்பாசாமி சாஸ்திரிகள் ஆத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் அந்த மாட்டு பொண்ணு அங்கே மாமனார் மாமியார்க்கெல்லாம் நல்லா தான் பணிவிடை செய்கிறா அந்த மாமனார் உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டுன்னு இருக்கார் பெரிய ஆச்சாரசீலர் அவர் சாப்பிடும்போது என்ன பண்ணால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது தான் குழம்புல ஆனால் சாஸ்திரப்படி சாப்பிட்டுன்னு இருக்கும்போது நடுவில் உப்பு போடக்கூடாது இது என்னடாது நீ உபன்யாசம் பண்ண வந்தியா குண்டை தூக்கி போட வந்தியா ஆமாம் நடுவில் இலையில் இருக்கும்போது நடுவில் உப்பு சேர்க்கக்கூடாது ஏற்கனவே அந்த அந்த பண்டங்களில் என்ன உப்போடு பகவானுக்கு கண்ட்ரோலை பண்ணோமோ அதை தான் நாம் சாப்பிட்ணும் ஆனால் இவருக்கோ உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிடவும் மனசு இல்லை அவருக்கு என்ன தான் ஹைபிபி இருந்தாலும் கூட அந்த உப்புங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கத்தானே இருக்குது அந்த உப்பு இல்லாமல் சாப்பிட முடியலைங்கிறா ஏன்னா இன்றைக்கி பாருங்களேன் இந்த சால்ட்டுங்கிறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு நடக்கக்கூடிய சிஎம்இ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சால்ட்டு விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதிங்கோங்கிறா நம்ம சால்ட்டில் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடுறோம் ஏன்னா அந்த காலத்தில் சொன்னால் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைந்தான் இன்றைக்கி உப்பிட்டவரை உள்ளடவும் கறித்து தான் கொட்டணும் ஏன்னா பல என்னுடைய பேஷண்ட்ஸே நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது உண்டு பிபி சார் கொஞ்சம் உப்பை கம்மி பண்ணுங்க நான் என்ன சொல்கிறானா சார் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது சார் ஒய்ஃப் கேட்க மாட்டேங்கிறா சார் உப்பை கம்மியாக போடுன்னு சொன்னாதான் ஒய்ஃப் உப்பை நிறையா போட்டுடுறா அது வேறு இந்த அனுகூல சத்ருன்னு சொல்கிற மாதிரி ஒய்ஃப் வந்து பாவம் நம்ம ஏன் உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் கொஞ்சம் நன்னாதான் சாப்பிடட்டும் ஏன்னா அவா உப்பை போட்டுடுறா இப்படிலாம் ப்ராப்ளம் வருது இவர் பார்த்தார் இவருக்கு உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியலை ஆக்சுவலாகவே அதனால் என்ன பண்ணார் உப்பு போடுன்னு கேட்கணும் ஆனால் என்ன ஒன்றுன்னா இவர் சாஸ்திரம்லாம் ஃபாலோ பண்ணிட்டார் இல்லையா நேராக உப்பு போடுன்னு கேட்கவும் கூச்சமாக இருந்தது சான்ஸ்கிரிட்டில் லவணம்னா உப்புன்னு அர்த்தம் லவணம் போடுமான்னு இப்போ இந்த மாட்டு பொண்ணு அவ்வளோ தூரம் சாஸ்திரி கலாத்தில் வளர்ந்தவோ லவணம்னா உப்புன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்பி லவணம் போடுன்னு அவளுக்கு லவணம்னால் என்னன்னே தெரியல மாமனார் எது கூப்பிட்டுருக்கார்ம்மா லவணம் போடு லவணம் போடு லவணம் போடுனார் இவளுக்கு புரியவே இல்லை என்னமோ லவணம் லவணம்ங்கிறாரு அதனால என்ன பண்ணாலும் அப்படியே கொல்லப்பக்கம் போய் பின் வீட்டில் இருக்கிற ஒரு சான்ஸ்கிருத் டீச்சர் அவர்கிட்ட கேட்டால மாமனார் சாப்பிட்டுன்னு இருக்கார் திடீர்னு லவணம் போடு லவணம் போடுன்னு கத்திகிட்டே இருக்கார் என்னத்தை போடுறதுன்னு கேட்டாள் அந்த சான்ஸ்கிரிட் டீச்சர் கோவிட் பேச்சில் பாஸ் பண்ணியிருக்கா போல இருக்கு அவன் என்ன சொன்னால் லவணம்னா எனக்கு தெரிஞ்சு எருமமாட்டு சாணம் அப்படின்னாலும் ஓ இதைத்தான் அவர் கேட்டுன்னு இருக்காரான்னு சொல்லிட்டு நேராக தொழுவத்துக்கு போனால் எருமமாட்டு சாணம் அதை எடுத்தால்மா லவணம் போடு லவணம் போடுன்னார் தோ வந்து போட்டுவிட்டேன்னு சொல்லி நல்லா பாத்தி கட்டி வச்சிருக்கார் நடுவில் கொண்டு வந்து போட்டாலும் என்னம்மா போட்டேன்னு கேட்டார் லவணம் போட்டேன்னா அப்பா சாமி சாஸ்திரிகள் கலாத்தில் பிறந்துட்டு சாமி சாஸ்திரிகள் கலாத்தில் வாக்கப்பட்டுட்டு லவணம்னா மாட்டுச்சாணி நீ கத்துண்டேன்னு கேட்டாராம் அதனால் இந்த மாதிரி யசோதையோட வீட்டில் போய் வாக்கப்பட்டுட்டு யசோதை திடீர்னு ஆண்டாளை கூப்பிட்டு வா எரும மாட்டெல்லாம் சிறு வீடுமையை போய்ட்டா அப்படின்னு கேட்டா சிறுவீடா அப்படின்னா என்னன்னு கேட்டான்னா யசோதை கோச்சிப்பாளா இல்லையா அதனால் ஆண்டாள் பார்த்தாலாம் பின்னாடி மாமா மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுனால முன்னாடியே ஆயர்கள் பேசக்கூடிய ஸ்லாங்கெல்லாம் கத்துனுட்டா என்று ஒரு விளக்கம் கொடுக்குறா ஆனால் நம் சம்பிரதாய ஆச்சாரியர்கள் இன்னும் ஆழ்ந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கா ஏன்னா ஆண்டாள் அப்படிக்குன்னும் எங்கேயும் போய் ட்ரெயினிங் எடுத்ததா தெரியலையே இந்த ஆயர்கள் என்ன தமிழ் பேசுவார்கள் அவளுடைய ஸ்லாங் என்னென்னு இது என்ன ட்ரைனிங்காக போய் எடுத்துன்னு வந்தா அப்படி எதுவும் இல்லையே அப்போ அந்த மொழி பேசுகிறான்னா அதுக்கு என்ன காரணம்னா மெய்ப்பாடு மெய்ப்பாடு என்றால் ஒருவர் அப்படியே இன்னொருவரின் தன்மையை அடைந்து விடுவது இது ட்ரெயினிங் எடுத்து வர்றதில்லை தானாக வருது ஒன்றை நினைத்து ஒன்றை நினைத்து 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 காலப்போக்கில் எதை நினைத்தோமோ அதுவாகவே ஆகிவிடுவது ஆண்டாள் கோபிகைகளையே நினைத்தாள் கோபிகைகளின் கிருஷ்ணானுபவங்களையே நினைத்தாள் அவள் எவ்வளோ தூரம் கண்ணபிராணிடத்தில் பக்தியோடு இருக்கிறார்கள் அந்த பக்தி நமக்கு வராதா என்று ஏங்கினாள் அந்த கோபிகைகள் எப்படி கண்ணனோடு ஆடிப்பாடி மகிழ்ந்தார்களோ அது போல தான் கண்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா நினச்சு நினைச்சு நினச்சி நினச்சி கோபிகையினுடைய நடை கோபிகையின் பேச்சு கோபிகையின் பாவனை கோபிகைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா செயல்பாடுகள் அவாளுக்கு இருக்கக்கூடிய முனைநாற்றம் இது அத்தனையும் தானே ஆண்டாளுக்கு வந்து சேர்ந்தது இதை சாந்தோக்கிய உபனிஷத் தற்கு நீதி என்று சொல்கிறது இது ராமானுஜரும் ராமான விளக்கிறார் யா அஸ்மின் லோகே புருஷோ பவதி தத் கிரத்து நீத்தின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகிறது அது என்ன சொல்கிறதுன்னா நாம் எதை தியானம் பண்ணுறோமோ அதை ஒத்த தன்மை அதன் தன்மை அது போன்ற ஒரு நிலை அதையே நாம் அடைந்து விடுவோம் தான் எப்போதும் பகவானை தியானம் பண்ணி கொண்டிருந்தால் அவனுக்கு தொண்டனாக அவனைப் போலவே தூய்மையானவர்களாக நாமும் ஆயிடுவோம் அப்போது ஆண்டாள் என்ன பண்ணால் இடைவிடாது கோபிகைகள் அவளுடைய பக்தி அவளுடைய கிருஷ்ணா அனுபவம் நினைத்து நினைத்து அவளை கோபிகையாக மாறிவிட்டாள் அப்போது அந்த தன்மையெல்லாம் இயல்பாகவே அவளுக்கு வந்துருத்து ஏன்னா இது ஏதோ சிலர் சொல்கிறா இல்லையா கங்கா சந்திரமுகி ரூம்குள்ளே போனால் கங்கா தன்னை சந்திரமுகியா நினச்சா கங்கா சந்திரமுகியாகவே மாறிட்டாங்கிறா இது வெறுமனா அந்த மாதிரி இல்லை இது ரொம்ப ஒசந்த நிலையில் கோபிகைகளின் அந்த பக்தியில் ஈடுபட்டு ஆண்டாள் அதுவாகவே மாறினாள் புரியிறதுக்காக ஞாபகம் வச்சுக்க ஒரு விஷயம் சொல்கிறேன் லௌக்கமாக இந்த மாட்டு பொண்ணெல்லாம் இருக்காளே மாமியாரையே நினச்சின்னு இருப்பாளம் ஆசையாக நினைக்கிறாளான்னு கேட்காதிங்கோ ஒரு கோபத்திலேயாவது நினச்சிப்பா இந்த மாமியார் என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாளே இந்த மாமியார் இந்த பாடுபடுத்துகிறாளே இந்த மாமியாரை பழி வாங்கணும் அப்படின்னு மாமியார் மாமியார் மாமியார்னு கோபத்தோடு வெறுப்போடு துவேஷத்தோடு மாமியார் மாமியார்னு மாமியாரையே நினச்சிட்டு இருக்காளம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் மாமியாரையே நினச்சி நினச்சி முப்பது வருஷம் கழித்து இவா மாமியாராக மாறி தனக்கு வேறு மாட்டு பொண்ணைப்படுத்துகிறாலும் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறா அப்போது எதை நாம் நினைக்கிறோமோ அந்த தன்மை நமக்கு வந்துடுறது இல்லையா இது நான் உடனே யாராவது கோச்சுன்ற போறா ஏண்டா மாமியார் மாட்டு போடணுன்னா உனக்கு என்ன அப்படி ஆகிடுதான்னு ஏன்னா இதோட ரெண்டு தரம் சொல்லியாச்சு ஏன்னா இந்த எல்லாம் வீடியோ போகிறதுனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டு தடவைக்கு மேலே யாரையாவது டச் பண்ணிட்டோம்னா இப்போ உலகத்தில் சகிப்பு தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு மக்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா அது எப்படி நீ சொன்னேன்னு யாரா கேள்வி கேட்டுவிடுவா அதனால் டிஸ்க்ளைமர் சொல்லிவிடுகிறேன் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை உங்கள் வயிறை புண்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் அது சிரிப்புனால அப்புறம் அதுவும் கேட்பா வயத்தை புண்படுத்தணும்னு உனக்கு எண்ணமான்னு சிரித்து வயத்தை புண்படுத்துவது நோக்கம்னு வச்சுக்கோங்க போட்டோம் ஆகையனால அந்த மாதிரி மாமியாரை நினைத்து 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 மருமகள் மாமியாராகவே ஒரு காலத்தில் மாறிடுறா கோபிகைகளையே நினைத்து 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 கோபிகைகளுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து லாங்வேஜ் ஸ்லாங் வரைக்கும் அத்தனையும் கோபிகைகளின் தன்மை சரளமாக அநாயாசமாக அண்டாளுக்கு வந்ததுனாலதான் சிறு வீடுன்னு கோபிகைகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஆண்டாள் அநாயாசமா பாட்டுக்கு மதியில் போட்டுன்னு போய்கிட்டே இருக்கா நாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் இது ஆண்டாள் பாடின வேகத்தை பார்த்தா அந்த பாவம் புரியும் பாடின்னு போகும்போது சரளமாக வாயில எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனன்னு சொல்லிட்டு அடுத்து பாடிண்டே போகிறா அப்படின்னா அந்த கோபிக்கையின் ஆவேசம் ஆண்டாளுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னு நினச்சி பாருங்கோ ஏன்னா நம்ம தமிழில் ஊர் ஊர் ஸ்லாங்லேருந்து இன்னொரு ஸ்லாங் கூட நமக்கு புரியாது இப்போது எப்படி இருக்கேன்னு தஞ்சாவூர் பக்கம் கேட்போம் சென்னையில் வந்து எப்படி கீரைன்னு கேட்டால் கீரை என்ன வேலைன்னு கேட்குறாரோ நாம் நினச்சிப்போம் அது போல் இப்போ கோயமுத்தூர் பக்கமெலாம் போனால் சார் ஒட்டுக்க கொடுத்துருங்க அப்படிம்பா ஒட்டுக்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்கோன்னு அவள் சொல்கிறா அது போல் செருப்பு தொட்டுன்னு போனீங்களான்னு கேட்பாள் கோயமுத்தூர் பக்கம் நாம் செருப்பு போட்டுன்னு போனியான்னு கேட்போம் அங்கே செருப்பு தொட்டுன்னு போனியான்னு கேட்குறா இந்த ஸ்லாங்கே நமக்கு புரியலை ஆயர்களின் ஸ்லாங் சரளமாக ஆண்டாளுக்கு வருதுன்னா இது அவர்களையே நினைத்து நினைத்து பகவான் அனுகிரகத்தால் வரக்கூடிய ஒரு நிலை அப்போது எருமை சிறுவீடுமைவான் பரந்தன அந்த படர்ந்த புல்லை மெய்வதற்காக எருமைகள் எல்லாம் போய் பறந்து இருக்கின்றன பரவி இருக்கின்றன கான் வந்து பார்த்துக்கோண்ணா என்பா எருமை மாடு என்ன கண்கொள்ளா காட்சியா கான் அப்படின்னு கூப்பிடுறாளே எரும மாட்டை பார்த்து அவள் என்ன பண்ண போறா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எருமை மாடு சிறுவீடுமையை புறப்பட்டுருத்துனா அந்த எருமை மேய்க்க கண்ணன் புறப்பட்டுட்டான்னு அர்த்தம் கான்னா நீ எருமையை மட்டும் இல்லை அதை மேய்க்க புறப்பட்டிருக்கும் கண்ணனையும் சேவிக்கலாம் அப்போ கீழ்வானம் வெளுத்ததை விட்டுடு எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தன கான் எருமைகள் எல்லாம் பணிபடர்ந்த முல்லை புல்லை மேய ப ப பரவி இருக்கின்றன அப்போ அதை மேய்க்க கிருஷ்ணன் வந்திருப்பான் கான் வந்து கிருஷ்ணனை சேவிக்கிறியான்னா இப்போ நம்மால் ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணன் எருமையா மேய்ச்சான் தானே மேய்ச்சான் எந்த கோவில் ராஜ மகிஷ கோபாலன்னு பெருமாள் இருக்காரோ கோபாலன் ராஜ கோபாலன் கோன்னா பசுமாடு தானே மகிஷன்னா எரும மாடு எந்த பெருமை எந்த பெருமாளாவது மகிஷபாலன் ராஜ மகிஷபாலன் எருமை மாடு மேய்ச்சவர்னு இருக்காரா ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சாதிக்கிறார் நந்தகோபூரிடம் முத்திரமும் உண்டு முத்திரம்னா பசுமாடு எருமை மாடு ஆடு மூணும் கண்ணன் மேய்ச்சான் பசுமாடும் மேய்த்தான் எருமை மாடும் மேய்த்தான் ஆடும் மேய்த்தான் அப்போது ஆடுக்கு அஜான்னு பேர் அஜபாலன்னு பெருமாள் எந்த கோவிலில் இருக்கார் எருமை மாடு மகிஷ பாலன்னு எந்த கோவிலில் இருக்கார் எங்கே பார்த்தாலும் கோபாலன்னு தானே இருக்கார் ஏன் எந்த படம்னாலும் கிருஷ்ணன் திருவடி வாரத்தோடு ஒரு பசுமாடு தான் போடுறோம் எரும மாடு ஆடு போட்டால் என்ன தாராளமாக போடலாம் மூணுந்தான் பெருமாள் மேய்ச்சார் நாம் ஏன் போடுறது இல்லைன்னா இந்த எரும மாடுங்கிறது வேற ஒருத்தரோட வாகனமாக போயிடுது நாம பாட்டுக்கு கிறிஷ்டன் பக்கத்தில் மாட்டு படத்தை போட்டால் இவர் அவரோன்னு நினச்சின்னு நம்மால் பயந்து போயிடுவார் ஏற்கனவே வர ஆள்கள் ஆன்மீகத்தில் குறைவாக இருக்கா எருமமாடு யாரோட வாகனம் யமதர்மராஜாவோட வாகனம் அதனால் அதை போட்டு ஓஹோ இவர் யமதர்மராஜா போல இருக்குன்னு இருக்கிறவா பயந்தரப்படாதில்லையா அதனால் எருமையை போடுறது அப்போ ஆட்டையாவது யாவது போடலாமேன்னா அதை மெய்ப்பர்னு வேறு நாட்டில் வாங்கிட்டு போயிட்டாத ஆடு ஃபாரினுக்கு போயிடுத்து எரும மாடு எமன்ட்ட போயிடுத்து மிஞ்சி இருக்கிறது பசுமாடு மட்டும்தான் அதனால் அவன்கிட்ட போட்டிருக்கோம் ஆனால் அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே ஆழ்ந்த தத்துவம் இருக்குது ரொம்ப பிராச்சீனமான கிறிஸ்டன் மாடு மேய்க்கும் படம் பாருங்கோ கிருஷ்ணன் அழகாக மரத்தடியில் கையில் புல்லாங்குழலோடு இருப்பான் பசுமாடும் கண்ணுக்குட்டியும் கிருஷ்ணன் திருவடியை வருடி விடும் பேக்ரவுண்டில் பார்த்தேன்னா எரும மாடெல்லாம் மேஞ்சுன்னு இருக்கும் ஆடுகள் மேஞ்சுன்னு இருக்கும் இது என்ன காட்சின்னா இந்த மேய்ச்சல் நிலம்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் இதில் மூன்று விதமான ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் சத்வகுணம் உள்ள ஜீவாத்மாக்கள்லாம் பசுமாடு ரஜோகுணம் உள்ள ஜீவாத்மாக்கள்லாம் ஆடு என்ன அதை அடுத்தடுத்து பின்னாடி போயின்ண்டே இருக்கும் விஷயம் பின்னாடி குணம் உள்ள ஜீவாத்மாக்கள்லாம் எருமை ஏன்னா அது ரொம்ப ஸ்லோ சோம்பல் தமோ குணம் அதனால் சத்வகுணம் பசு ரஜோகுணம் ஆடு தமோ குணம் எருமை இந்த பிரபஞ்சம்ங்கிற மேய்ச்சல் நிலத்தில் சத்வகுணமுள்ள ஜீவாத்மாக்களாகிய பசுக்கள் மட்டும்தான் பகவான் தான் உயர்ந்தவன் தெரிஞ்சு அவன் திருவடிகளே தஞ்சம்னு அவன் திருவடிகளை நக்கின்ற காலம் வருடின்ற காலம் ஆனால் ரஜோகுணம் உள்ள ஆடுகளும் தமோகுணம் உள்ள எருமைகளும் இந்த உலகியல் வாழ்க்கை தான் எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி உலகியல் விஷயத்தில் மேயிறாளே ஒழிய அவ பகவான நாடி செல்வதில்லை அப்போ பசு போல சத்வகுணத்தை வளர்ப்போர் தான் பகவான் திருவடிக்கு வரா எருமை ஆடு போல ரஜோகுணம் தமோகுணத்தோடு இருப்பவர்கள் மற்ற விஷயத்தை நாடி போயிடுறா இதை சிம்பாலிக்காக காட்டத்தான் கோவிலில் ராஜகோபாலன் சத்வகுணம் மிக்கவர்கள் தான் அவனை ஆசிரியிப்பார்கள்ங்கிறத உணர்த்த அப்படி சொல்லியிருக்காளே ஒழிய அவன் மூணும் தான் மெய்த்திரு இருக்கிறான் அதனால் எருமை புறப்பட்டு விடுத்துனாலே எருமையை மேய்க்க நம்ம கண்ணபிரான் புறப்பட்டு அர்த்தம் அவனை நீ சேவிக்கலாம் அதனால பெண்ணே வா எருமைகள் எல்லாம் சிறுவீடுமையை புறப்பட்டன அப்படின்னா இன்டேன் எருமையை மேய்க்க கண்ணன் புறப்பட்டு விட்டான் வா கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடுமைவான் பரந்தன காண்ணா உள்ளேந்த பதில் சொன்னா இந்த அடையாளத்தையும் நான் மறுக்கவே மாட்டேன் எருமை போனது உண்மைதான் ஏன்னா அப்படி ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரிந்தது உண்மைதான் ஆனால் என்ன ஒன்றுன்னா எருமை மாடு இல்லை உங்களுடைய முக ஒளிப்பட்டு இருட்டு ஓடியிருக்கு கருப்பு கலர் இருட்டு ஓடினதை கருப்பு கலர் எருமை மாடு ஓடினதாக நீங்கள் தப்பாக புரிஞ்சுணுட்டேன்ட்டாவும் அதனால் நிச்சயமாக அப்படி தான் தோன்றும் ஏன்னா அடர்த்தியான இருட்டு கிழக்கு பக்கம் இருந்தது நீங்கள் அஞ்சு லட்சம் பேரும் கிழக்கு நோக்கி பார்த்தேன் இல்லையா சந்திரனை போன்ற உங்களுடைய முக முகஒழிப்பட்டு அங்கே இருந்த இருட்டெல்லாம் அப்படியே அஞ்சு ஓடிவிட்டது அந்த இருட்டு ஓடினதை பார்த்துட்டு எருமமாடு ஓடித்துன்னு சொல்லி நீங்கள் தப்பாக புரிஞ்சுவிட்டேன்னா இதுக்குள்ளே ஒரு பெரிய வேதாந்தம் இருக்குது என்ன வேதாந்தம் இதில் இருட்டு எங்கேயாவது ஓடுமா ஏன்னா இருட்டுன்னா என்ன சயின்ஸில் என்ன சொல்கிறான் டார்க்னஸ்னு ஒன்று கிடையாது டார்க்னஸ் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டுங்கிறான் ஆனால் அதை சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளவில்லை நம்முடைய உபனிஷத் சாஸ்திரங்களின்படி இருட்டுன்னு தனி திரவியம் உண்டு இதை சுவா தத்துவசாரம் என்னும் நூலிலே சுவாமி நடாதுரம்மாள் தெரிவிக்கிறார் தமோ நாம திரவியம் பகுள தமஸ் இருட்டுன்னு ஒரு தனி திரவியம் உண்டு ஏன்னா வேதம் எதெல்லாம் பகவானுக்கு சரீரம்னு சொல்லும்போது எஸ்ய தேஜ் சரீரம் ஒளியும் பகவானுக்கு உடல்னு சொல்லிது அதே வேதம் எஸ்ய தம சரீரம் இருளும் பெருமாளுக்கு உடல்னு சொல்லியிருக்கு அப்போ ஒளியையும் இருளையும் ரெண்டு வெவ்வேறு டிஸ்டிங்க்லி டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸாக வேதங்கள் காட்டுகின்றன என்ன ஒன்றுன்னா ஒளி இருக்கும் இடத்தில் அந்த இருட்டால் இருக்க முடியாத ஒழிய இருட்டுன்னு ஒரு திரவியமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது வேதத்தின் கொள்கை ஏன்னா இருட்டிலேயே அடர்த்தியான இருட்டு லேசான இருட்டு டென்ஸ் டார்க்னஸ் லைட் டார்க்னஸ் இதெல்லாம் நாம் சொல்கிறோம் அப்போது இங்கே அடர்த்தியான இருட்டுங்கிறது இருந்திருக்கு அந்த அடர்த்தியான இருட்டு ஓடுவதை பார்க்கும்போது எருமை ஓடு போவது போல் தெரிகிறதுன்னு ஒரு பெரிய வேதாந்த விஷயத்தை அந்த பெண் சொல்லியிருக்கா அதனால தானே திருப்பாவையை சொல்கிறோம் வேதமானை திக்கும் வித்தாகுங்கிறோம் ஒரு பக்கம் கதை சொல்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வேதங்கள் காட்டக்கூடிய தமஸ் இருட்டு என்ற ஒரு தனி தத்துவம் இருக்குங்கிறத சொல்லாமல் அந்த பெண் சொல்லிட்டா உங்களுடைய ஒளிப்பட்டு இருட்டு என்ற அந்த திரவியம் ஓடி இருக்கிறது அதைத்தான் நீங்கள் எருமமாடுன்னு புரிஞ்சுனுட்டேள் அதனால் மீண்டும் சொல்கிறேன் பெண்களே நான் மற்றவா மாதிரிலாம் கிடையாதுமா நீங்கள் சொல்கிற அடையாளத்தெல்லாம் நானும் ஓகேன்னு சொல்லி ஆமோதிக்கிறேன் உங்கள் புரிதல்க்கு தான் கொஞ்சம் தவறாக இருக்குது கிழ்வான வெளுத்தது உண்மைதான் ஆனால் அது சூரிய உதயத்தால் இல்லை உங்கள் முகஒளியாலே அங்கே கருப்பு கலரில் ஏதோ ஓடினது உண்மைதான் ஆனால் அது எரும மாடு இல்லை இருட்டு ஓடியதாலே அப்படின்னு சொன்னா பாண்டாள் பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு பேரே தேவலான்ட்டா ஏன்னா அவளாவது இல்லைன்னு சொன்னால் நாம் மறுத்து ஒரு அடையாளம் சொல்லலாம் இவையெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறா பாருங்கோ அதனால சொன்னால் தயவு செஞ்சு இப்படி வாக்குவாதம் பண்ணாதமா உனக்காக நாங்கள் எப்படி தெரியுமா வந்தோம் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் இது பாருமா ஏற்கனவே நோன்பு நோக்க களத்துக்கு எல்லா பெண்களும் போயிட்டா அவளெல்லாம் தடுத்து நிறுத்தி கூட்டிண்டு ஒன்னை அழைச்சிட்டு போகலாங்கிறதுக்காக வந்தால் நீ என்னடானா வாக்குவாதம் பண்ணின்னு இருக்க கிழக்கு வானம் வெளுத்துருத்துன்னு சொன்னால் அதை முக ஒளிங்கிற அப்புறம் எருமை போயிடுத்துன்னு சொன்னால் இருட்டுங்கிற பார் கொஞ்சம் யோசிச்சு பார் மிக்குள்ள பிள்ளைகளும் மிக்குள்ள பிள்ளைகளும்னா மீதமுள்ள எல்லா பெண் பிள்ளைகளும் யாரெல்லாம் நோன்புணோர்க்கவராளாளோ அத்தனை பேரும் போவான் போகின்றாரை அப்படின்னா போவதற்காகவே போகின்றார் நோன்பு நோற்கக்கக்கூடிய அந்த பயணம் இருக்கே நோன்பு நோர்க்கும் இடமாகிய பாவைக்களம் நோக்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு பயணிக்கிறோமே அந்த பயணத்துக்காகவே பயணிக்கிறாலும் அந்த பயணமே எவ்வளோ ஆனந்தம் போவதற்காகவே அந்த பயணத்தின் போது உள்ள அனுபவத்துக்காகவே எல்லாம் போகின்றார் அப்படி போகின்றாரை அப்படி போனவர்களை எல்லாம் போகாமல் காத்து பாதி தூரத்தில் போகாமல் தடுத்து நிறுத்தி உன்னை கூவுவான் உன்னை கூவதற்காகவே வந்து நின்றோம் அப்ப எல்லாரும் பாவைக்களை நோக்கி அத்தனை பேரும் திரண்டு எல்லாம் பாதி தூரத்தில் நிறுத்தி உன்னை அழைக்கணுங்கிறதுக்காக உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னா நீ என்னடா கருப்பு கலர் இருட்டு ஒளி வெள்ள கலரில் இருக்கு இந்த மாதிரி கலரை வச்சு வாக்குவாதமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா மேலும் சொல்றா போவான் போகின்றார் அந்த பயண மகிழ்ச்சியிலே உனக்கு ஆர்வம் இல்லையா மிக்குள்ள பிள்ளைகள்லாம் எப்படி தெரியுமா பயணித்தார்கள் போவான் போகின்றார்னா போவதற்காகவே போகின்றார்கள் இந்த நோன்பு நோர்க்கும் இடமான பாவைக்களம் நோக்கி பயணிக்கிறாளே அந்த பயணத்தில் உள்ள ஆனந்தத்துக்காகவே போகிறார்கள் ஏன்னா இந்த நோன்பிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பலனை விட அந்த நோன்புக்காக பயணிக்கிறோமே பயணமே இனிமையாக இருக்குமா சில பயணங்களில் பார்த்தா நீங்கள் அடையக்கூடிய இலக்கை விட அந்த இலக்கை நோக்கிய பயணம் இன்னும் இனிமையாக இருக்குமா ஏன்னா பொதுவாக உலகியல்ல என்ன சொல்வார்கள்னா பயணம்ங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு பயணிச்சுட்டா இனிமையான இலக்கு கிடைக்கும் என்பார்கள் ஆனால் இலக்கு இனிமையானது தான் இலக்கில் ஒன்றும் கஷ்டமில்லை ஆனால் அந்த இனிமையான இலக்கை விடவும் அந்த இலக்கை நோக்கிய பயணமே இனிமையாக இருக்கும் அதான் போவான் போகின்றாருங்கிறா இது புரியறதுக்கு ஒரு லௌக்கிக உதாரணமும் சொல்கிறேன் வைதிக உதாரணமும் சொல்கிறேன் லௌக்கிக உதாரணம் என்னென்னா எம்பிபிஎஸ் காலேஜ் லைஃப் நாங்கள்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு போனால் எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கும்போது பெறக்கூடிய ஆனந்தத்தை விட அஞ்சரை வருஷம் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் பாருங்க அந்த டாக்டர் சார் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்ட் தானே சார் அந்த எம்பிபிஎஸ் அஞ்சரை வருஷம் மெடிக்கல் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் பாருங்க அந்த டிகிரி வாங்கும்போது கூட அந்த ஆனந்தம் கிடைக்காது தான் கான்வெகேஷனுக்கு கூட நேரில் சொன்னால் வேண்டாம் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புங்க வாங்கிக்கிறேன்ட்டான் கான்வெகேஷனில் அங்கே போய் நின்று என்னத்தை பண்ணுறது கடைசீரோலாம் நம்மளை உட்கார வச்சிருப்பா அந்தந்த இதில் வந்து ஒரு கோட்டை வந்து வாடகைக்கு வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லி அங்கே போய் உட்கார வச்சு நம்மளுடைய சீட் எங்கே இருக்குதுன்னு தேடி அதில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பான் அதை தூக்கின்னு வரணும் இதை அங்கே போய் தூக்கின்னு வரதுக்கு செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருந்தால் அவனே கொரியரில் வீட்டில் அனுப்பி வச்சுருவான் அந்த டிகிரி வாங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை விட நம்ம மெடிக்கல் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறோமே கோர்ஸ் சில பேர் சொல்லலாம் அந்த ப்ரஸ்டீஜ் இருக்குது சார் அந்த கோட்டையும் ஸ்டெத்தாஸ்கோப்பையும் போடும்போது ஆனந்தம் அதெல்லாம் அப்புறம் முத முதல்ல காலேஜ் லைஃப்பில் அதெல்லாம் போட்டு நம்ம வார்டுக்குள்ளே போகிறோம் பாருங்க அந்த ஆனந்தம் மாதிரி பின்னாடி எத்தனை தான் பெரிய கன்சல்டண்ட்டாக உட்காந்தோ அதெல்லாம் அந்த ஆனந்தம் வராது அப்போது மெடிக்கல் காலேஜ் லைஃபுங்கிறது பெறக்கூடிய டெஸ்டினேஷனை விட அந்த ஜேர்னிங்கிறது ஆனந்தமாக இருக்குது இது லௌக்கிகமாக சொல்லிட்டேன் வைதிகமாக மூன்று உதாரணங்கள் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார் முதல் உதாரணம் என்னென்னா அர்ச்சிராதி கதி ஒரு ஜீவாத்மா அடைந்து வைகுண்டம் போகிறார்னு வச்சுக்கோங்க வைக்குண்டத்தை நோக்கிய பாதை அதை சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது என்னென்னா அர்ச்சிஷம் ஏவ அபிசம்பவந்தி அர்ச்சிஷோஹா அன்ன ஆபூரியமான பட்சம் ஆபூரியமான பக்ஷாத் யான் ஸ்தான் மாசாங்ஸ்தான் மாசேபியம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத்புருஷோ மாணவ ச ஏனான் பிரம்மகமயி ஏஷ தேவபதோ பிரம்மபதா ஏதேன பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே என்றது சாந்தோக்கிய உபனிஷத் என்ன அர்த்தம்னா ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் மோட்சம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் இந்த சரீரத்திலிருந்து தலையில் உள்ள நூற்றி ஒன்றாவது நாடி மூர்தன்ய நாடி வழியாக அந்த ஜீவாத்மா வெளியேறுகிறது அதுக்கப்புறம் அக்னியின் உலகை அடைகிறான் அதுக்கப்புறம் அகஹா பகல் தேவத்தையின் உலகை அடைகிறான் அதுக்கப்புறம் வளர்ப்பிறை தேவத்தையின் உலகத்தை அடைகிறான் அதுக்கப்புறம் உத்தராயண தேவத்தையின் உலகை அடைகிறான் அதுக்கப்புறம் சம்வத்சரம் என்ற வருஷத்துக்கான தேவத்தையின் உலகத்தை அடைகிறான் அதுக்கப்புறம் சூரிய லோகம் அடுத்து சந்திரலோக்கம் அதுக்கப்புறம் மின்னல் லோகம் இதையெல்லாம் கடக்கும்போது அமானவ புருஷன் தத் பகவானுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய அமானவ புருஷன் என்பவன் இந்த ஜீவாத்மாவை வந்து வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்கிறான் வரஜா நதி என்ற நதி அந்த நதியிலே நீராடியவாறே இந்த ஜீவாத்மாவினுடைய பாப புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் விலகுகின்றன அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்துக்குள்ளே அவன் நுழைகிறான் அவ்வாறு நுழைந்தவன் திரும்ப வருவதில்லை தமிழில் ஆர்த்தி பிரபந்தத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் பாடுகிறார் இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தூடேகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் ஏற்போய் அந்தமில் பால் கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளி கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து எதிர்கொண்டு வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம் புக்கு மணிமண்டபத்துச் சென்று அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க அடுவாக வீற்றிருக்கும் நாரணன் என்று பகவானை அங்கே போய் அனுபவிக்கிறான் திருமாமணி மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ளே போனால் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துன்னு நம்மாழ்வார் பாடுறார் வந்தவர் எதிர்கொள்ள வந்தவர் எதிர்கொள்ள வந்தவா யாரோ எதிர்கொண்டான் தானே அர்த்தம் நம்ம ஆச்சாரியர்கள் அப்படி அர்த்தம் சொல்லல வந்து அவர் எதிர்கொள்ள வந்து அவர் அவரை முன்னாடி போட்டுக்கோங்க அவர் வந்து எதிர்கொள்ள வைகுண்டத்தில் அவர்னால் யார் அவரே தான் தான் அவர் வந்து எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து ஒரு ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு வரான்னா நாராயணன் வெளியில வந்து எதிர்கொண்டு அழைக்கிறான் ஆகா என்னை தேடி வந்தியாடா நீ எப்படா வருவேன் உனக்காக தாண்டா காத்திருந்தேன்னு நாராயணன் இவனை அழைத்து செல்கிறான் உள்ளே போய் பார்க்கறான் அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க உங்களை போன்ற நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் சுற்றி எழுந்துருளி இருக்கிறார்கள் நடுவே பார்த்தால் ஆதிசேஷ படுக்கை அந்த ஆதிசேஷன் மீது நாராயணன் இந்த பக்கம் ஸ்ரீதேவி தாயார் இந்த பக்கம் பூதேவி தாயார் இந்த பக்கம் நீலாதேவி தாயார் இந்த ஜீவாத்மாவுக்கு தூக்கி தன் மடியில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு பகவான் கொஞ்சுகிறான் இப்பேற்பட்ட பரமானந்தமான ஒரு நிலை நினைச்சு பார்த்தாலே மெய்சிலிருக்கிறது அந்த வைகுண்டம் போய் பெறக்கூடிய ஆனந்தம் பாருங்க அதை விட அந்த வைகுண்டத்தை நோக்கி பயணிக்கிறான் இல்லையா அந்த பயணிக்கும் போது ஒவ்வொரு லோகத்தையும் கடந்து போகும்போது அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுவான் கொஞ்சம் எங்கள் லோகத்துக்கு வாங்கலே எங்கள் உலகில் வந்து பொன்னடி சாத்தலாமே ஆதித்ய லோகத்துக்கு வாருங்கள் சந்திரலோகத்துக்கு வாருங்கள் அதை சொல்லி பூமாரி பொழிஞ்சு உபச்சாரம் பண்ணுவாளாம் அதைத்தான் நம்மாழ்வார் மொழியில் பாடினார் சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளம் ஏந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே அதுபோல் மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் தொடுகடல் கிடந்தையங் கேசவன் கிளருளி மணிமுடி குடந்தையங் கோவலன் குடியடியார்கே இப்படி வழியில் பண்ணுற உபச்சாரத்தை பார்க்கும்போது இந்த ஜீவாத்மாவுக்கே என்ன தோணுமா கொஞ்சம் வைகுண்டம் தூரமாக இருந்தால் தேவலாமேன்னு தோணுமா என்னது வைகுண்டம் தூரமாக இருக்கணுமா ஆமாம் இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் எவ்வளோ என்ன உபச்சாரம் பண்ணுறா இந்த உபச்சாரம் இன்னும் கொஞ்சம் நேரம் போய் வைகுண்டம் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்தால் இந்த ஜேர்னியில் நடக்கக்கூடிய உபச்சாரத்தை இன்னும் அனுபவிக்கலாமேன்னு தோணுமா ஒரு ரசத்துக்காக சொல்கிறது அப்போது வைக்குண்டம் தான் இலக்கு ஆனால் விட அந்த வைகுண்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அர்ச்சிராதி மார்க்கம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமா அதனால தான் பாருங்கோ அதில் நம்ம ஈடுபட்டோன்னா ஏசி ஆஃப் ஆச்சுங்கிறது கூட நமக்கு தெரியல பாருங்கோ ஆனால் அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஆஃப் ஆகிருக்கு ஆனால் அதில் ஈடுபட்டோன்னா தெரியாது ஏன்னா அந்த ஜேர்னியை நினச்சி பார்த்தாலே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஆனால் நாம் சொன்னோம் நீங்கள் இதெல்லாம் ஆனால் இந்த வைகுண்ட யாத்திரைங்கிறது சரீரம் விட்டு அதுக்கப்புறம் போகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதேன்னோ அதனால் ரெண்டாவது உதாரணம் கொடுத்தார் பெரியவாச்சான் பிள்ளை அக்ரூர கமனம்னார் இந்த கம்சனுடைய மந்திரி அக்ரூரன் அவரை கம்சன் அனுப்பி நீ மதுரா மதுராவுக்கு பலராமனையும் கிருஷ்ணனையும் ஆயர்பாடியிலேருந்து அழிச்சுன்னு வந்துருன்னா அதனால் அக்ரூரன் புறப்படுறார் புறப்படும்போது ஒரு பக்கம் கையால் தேரோட்டுறார் இன்னொரு பக்கம் நினைவாலே தேரோட்டுகிறாராம் என்னன்னா கச்சன் பதி மகாபாகோ பகவதி அம்புஜே க்ஷணே பக்திம் பராமுபக ஏமே கிம்மயா கிம்மயாச்சரித்தம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தப கிம் வாப்பியர்ஹத்தே தத்தம் எதிரக்ஷியாமி அத்திய கேசவம் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையே என்ன தபஸ் பண்ணேன்னு தெரியலையே என்ன தியானம் பண்ணேன்னு தெரியலையே ஆனால் கிருஷ்ணனை நான் சேவிக்கப் போகிறேன் அக்ரூரன் கனவு காண்கிறார் நான் போய் கிருஷ்ணனை சேவிக்க போகிறேன் கிருஷ்ணனை சேவிச்சா கிருஷ்ணன் என்னை வா வா என்று அழைப்பான் அந்த அழகான கண்ணனுடைய திருமேனி அதன் தரிசனம் கிடைக்க போகிறது கிருஷ்ணனுடைய திருவடியை சேவிப்பேன் நான் ஓடிப்போய் கண்ணன் திருவடிகளை பற்றி கொள்வேன் விழுந்து சேவிப்பேன் ஆனால் கண்ணன் பெரிய ஆசையோடும் ஆதரத்தோடும் என்னை யாரை தழுவிக்கொள்வான் வீட்டுக் கிருஷ்ணன் என்னை அழைப்பான் அப்போ பாருங்கள் வைகுண்டத்தில் முக்தாத்மாவுக்கு அங்கே பெருமாள் என்ன ஆனந்தம் கொடுப்பாரோ அதே போல் அக்ரூரனுக்கு பூமியில் கிருஷ்ணன் என்னை அணைத்து கொள்வான் அணைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே அழைத்து செல்வான் என்னை தன் பக்கத்தில் உட்கார வைப்பான் நீ எப்படி இருக்கேன்னு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கிருஷ்ணன் கேட்பானே இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் என்னை பார்த்து கிருஷ்ணன் அக்ரூரா நீ சௌக்கியமானு கேட்பான் அழியன் நம் பையல் என்னார் அம்மாவோ கொடியவாரே என்னை பார்த்து ஒரு வார்த்தை பகவான் பேசுவான் அது மட்டும் இல்லை என்ன சாப்பிட்றேன்னு கேட்பான் நான் ஒன்றும் வேண்டாம்னு சொன்னாலும் தன் பக்கத்தில் உட்கார வச்சு தானும் சாப்பிட்டு சமபந்தி போஜனம் என்பது போல எனக்கும் உணவளிப்பானே அந்த கிருஷ்ணன் அப்படியே பார்த்துண்டு அவன் உண்ணக்கூடிய அழகு அவன் நடக்கக்கூடிய அழகு இந்த ஒவ்வொன்றையும் நான் ரசித்து ஆயர்பாடியில் மாட்டுக்கொட்டகை பக்கம் போனால் அந்த பசுக்களை எல்லாம் அவன் மேய்க்கக்கூடிய அந்த அழகு இதெல்லாம் பார்ப்பேன் அப்படியே ஆயர்பாடி மணலை பார்ப்பேன் பார்த்தா அதிலே கண்ணனுடைய திருவடி சுவடுகள் இருக்கும் ஷங்கர் ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜன என்று அந்த ரேகைகள் புதிந்து அவன் திருவடி இருக்கும் அதை பார்த்துட்டு சாப்பிட்டு ஆயர்பாடி மண்ணிலேயே நான் விழுந்து 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 புரழுவேனே ஆகா எப்பேற்பட்ட ஆனந்தம் எப்பேற்பட்ட ஆனந்தம்னு நினைச்சுட்டே நினைவால தேரொட்டின்ட்டு போனாராம் அக்ரூரர் இவருக்கு என்னாச்சா இவர் போய் கிருஷ்ணனை சேவிச்சது பேரானந்தம் தான் குறையில்ல ஆனால் கிருஷ்ணனை சேவிச்சு எந்த ஆனந்தம் பெற்றாரோ அதை விட அவனை சேவிக்க போகிறேன் அனுபவிக்க போகிறேன் அந்த மண்ணில் புரள போகிறேன்னு நினச்சாரே அந்த பயணத்திலேயே அவர் பேரானந்தத்தை பெற்றுவிட்டார் அப்போ இங்கேயும் டெஸ்டினேஷனை விட ஜேர்னியே இனிமையாக இருக்குது நாம் சொன்னோம் இன்னும் கொஞ்சம் புரியலை சார் இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலாமே ஏன்னா இது துவாபர யுகத்தில் நடந்தது இப்போ கலியுகத்தில் நமக்கு கண் கண்டு காணக்கூடிய ஏதாவது உதாரணம் உண்டா அதான் மூன்றாவது உதாரணம் கொடுத்தார் பெரியவாச்சான் பிள்ளை திருமலை யாத்திரை இந்த திருமலை யாத்திரை போகிறமே அங்கேயும் திருமலை அப்பனுடைய சேவையை விட அந்த பயணமே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா திருமலை யாத்திரைக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர் உண்டு முதல்ல என்ன பண்ணணும்னா அடிகார்கள்லாம் ஒன்று கூட வேண்டும் நம்ம ஊர் பெருமாள் அனுமதி வாங்கிக்கணும் நம்ம ஊர் பெருமாளை போய் சேவிச்சு இந்த மாதிரி திருமலை வரைக்கும் போய் அங்கே இருக்கும் உன்னை தான் வழிபட போகிறேன் அதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு இவர்கிட்ட உத்தரவு வாங்கிண்டு அதுக்கப்புறம் அடியார்கள் எல்லோரும் புறப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு கொண்டு ஆழ்வார்களுடைய அருளிச்செயல் பாசுரங்கள் அவ எப்படியெல்லாம் மலையப்பனுடைய குணத்தை அனுபவித்தார்கள் அந்த பாசுரங்களை சேவித்து கொண்டு நேராக அலிப்பிரி வரை சென்று அதுக்கு முன்னாடி முதல்ல பத்மாவதி தாயாரை திருச்சானூரில் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிந்தராஜ பெருமாளை கிழ திருப்பதியில் சேவிச்சுட்டு திருமலை அடிவாரத்தில் ஸ்ரீவாரி பாதம் பெருமாளுடைய திருவடிகளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அலிப்பிரியிலேருந்து மலை ஏற தொடங்குகிறோம் மலை ஏறினால் ஏழு மலை ஏறி போகும்போது ஏழு மலை என்ன சேஷாதிரி கருடாதிரி ரிஷபாதிரி அஞ்சனாதிரி நீலாதிரி நாராயணாதிரி வெங்கடாத்ரி என்று அந்த ஏழு மலைகளையும் கோவிந்தா 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 என்ற கோஷத்தோடு நாம் போக அந்த ஏழு மலையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தையோ செடியையோ கொடியையோ பார்த்தாலும் எந்த நித்யசூரியோ ஆழ்வாரோ அழ்வாரோ இப்படி மரம் செடி கொடியாக ஒரு பறவை விலங்காக மலையப்பன் குணானுபவத்துக்காகவும் கைங்கரியத்துக்காகவும் வந்திருக்காரேன்னு அதையெல்லாம் நோக்கி கை கூப்பி கொண்டு அந்த ஏழு மலை ஏறி போய் திருமலையப்பன் முன்னாடி ஒரு நிமிஷம் நிற்போம் நின்னா ஜருகண்டின்னு தள்ளிடுவா இதுதான் இவ்வளோ நேரம் யாத்திரை நான் அனுபவிச்சுன்னு போனோம் அங்கே போய் நின்னா ஜருகண்டின்னு தள்ளிடுவா திருமலையப்பனை அஃப்கோர்ஸ் சேவிக்கிறோம் பேரானந்தம் குறையில்லை ஆனால் அவரை சேவிக்கும் போது இருக்கக்கூடிய ஆனந்தம் கூட ஷார்ட்லி வீடு தான் ஆனால் இத்தனை அடியார்கள் கோஷ்டியா இணைந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஏழு மலையும் நடந்தே ஏறி போனோமே அந்த ஆனந்தம் அடியார்களோடு கூடியிருக்கும் ஆனந்தம்ங்கிறது மலையப்பனை சேவிக்கும் போது கூட வராது ஏன்னா அங்கே சரி நின்று சேவிக்கிறோனே வச்சுப்போம் நின்று சேவித்து பெருமாள்கிட்ட ஈடுபட்டாலும் கூட இங்கே அடியார்களோடு கோஷ்டியாவன் நாமங்களை பாடக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு நிகராகுமா ஏன்னா நம்மாழ்வார் சொல்கிறார் ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தி நீ நீ புகழில் வைகும் தன் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் உன் புகழில் வைகும் தம் சிந்தை வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர் கருளும் வைகுந்தம் என்றருளும் வான் தர் வைகுந்தம் கூட உன் புகழில் வைகும் சிந்தைக்கு ஈடாகாது அப்போ அந்த கோவிந்தா கோவிந்தான் கோஷம் போட்டோம் பாருங்க அதுதான் ஆனந்தம் மலையப்பன் முன்னாடி போய் நின்னாலும் கூட அந்த ஆனந்தத்துக்கு ஈடாகாது ஆனால் இப்போதான் அடியனை கொண்டு புரிஞ்சு முன்னாடி எல்லா உபன்யாசகர்களும் என்ன சொல்லுவோன்னா ஜருகண்டின்னு சொல்லி தழுறான்னு அடியன் போன மாதம் இல்லை இந்த மாதம் தான் டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி திருமலைக்கு போனேன் அப்போ மலையப்பனை சேவித்தேன் அப்போதான் புரிஞ்சுதான் அங்கே ஜருகண்டி சொல்லலை காவாலா காவாலாங்கிறா உண்மையா காவாலான்னு சொன்னா நான் அப்புறம் ஒருத்தட்ட கேட்டேன் எப்பவும் ஜருகண்டி தான் சொல்லுவார்னா இவர் என்ன காவாலான்னு சொல்கிறார்னு இல்லை காவலானாலும் வா போன்னு தான் அர்த்தம் வா வா வெளியில் வான்னு அர்த்தம் அந்த மாதிரி பாட்டு வந்ததுனால தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ரொம்ப புரியுங்கிறதுனால சொல்கிறா போல இருக்குன்னு ஒருத்தர் ஆனால் இது அடியான் விளையாட்டுக்காக சொல்லலை உண்மையாகவே அப்படியே நாங்கள் போனப்போ திரும்ப வரும்போது அவர் காவலா காவாலா காவாலான்னு சொல்லி தான் வெளியில் அனுப்பினார் சரி ஏதோ ஒன்று சொல்லி அவளை நம்ம ந ந வச்சுக்கோங்க அடியார்களோடு போகக்கூடியது தான் ஆனந்தம் அப்போது வைகுண்டத்தை நோக்கி அர்ச்சிராதிக்கத்திலும் சரி அக்ருவரனுடைய பயணத்திலும் சரி திருமலை யாத்திரையிலும் சரி டெஸ்டினேஷனை விட ஜேர்னியே இனிமையா இருக்கு அது போலத்தான் இங்கே நோன்பு நோற்று பெறக்கூடிய கிருஷ்ணனை விட நோன்பு நோர்க்கும்போது போது அனுபவிக்கும் கிருஷ்ணனை விட நோன்பு நோற்பதற்காக வீட்டில் இருந்து பாவைக்களம் நோக்கி பயணிக்கிறார்களே அந்த பயணமே இருக்குது என்பதாலே போவான் போகின்றார் இந்த பயணத்துக்காகவே இந்த பயணம் இன்னும் நீளாதா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பாவைக்களத்தை நோக்கியே நாம நாம சங்கீர்த்தனத்தோடு பயணிக்க மாட்டோமா என்ற எண்ணத்தோடு அத்தனை பேரும் பயணிக்கிறாளே அந்த ஆனந்தத்தை உணர்ந்திருந்தா இவ்வளோ நேரம் நாங்கள் உன்னை எழுப்பணுங்கிற தேவையில்லை நீயே வந்திருப்ப அப்போ மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை நீ இதை உணராததுதாலே நாங்கள் போகாமல் காத்து அவர்களை போகாமல் காத்துன்னா என்ன அர்த்தம் தடுத்துன்னு அர்த்தம் அப்ப தடுத்துன்னு சொல்ல வேண்டிதானே என் காத்துன்னு சொல்லணும் தடை என்பது அறச்சொல் அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால மங்களகரமா காத்து காப்பாற்றின்னு சொல்லிவிட்டா ஆண்டாள் இல்லை இதுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம் என்னன்னா நீ இல்லாம கிருஷ்ணன் போனால் காரியமாகாது ஒன்ன பார்த்தா தான் கிருஷ்ணனுக்கு குதூகலம் வரும் நீ இல்லாமல் நோன்புங்கிற பேரில் கிறிஸ்டண்ட்ட போனால் தோல்வி தான் கிடைக்கும் அவர்கள் தோல்வி அடையாமல் காத்து காப்பாற்றின்னு அர்த்தம் உன்னை எழுப்பி அழிச்சுன்னு தான் வெற்றி கிடைக்கும் நீ இல்லாமல் போயிட்டால் தோல்வி அதனால் தோல்வியில் இருந்து அவர்களை காத்துன்னு வச்சுக்கலாம் அல்லது ஆக்சுவலாக தடுத்துங்கிற சென்ஸில் தான் மீன் பண்ணுறா அது தடுத்து என்ற அறச்சொல்ல நாம ஏன் பயன்படுத்தணும் அதனால் மங்களகரமாக காத்துன்னு சொல்லிடுவோன்னு வச்சுட்டா ஏன்னா சொல்கிறா இல்லையா இந்த அஸ்து தேவத்தைன்னு ஒன்று பக்கத்துலேயே இருக்கும் எது சொன்னாலும் அஸ்து அஸ்துன்னு அது சொல்லிகிட்டே இருக்கும் அதனால தான் எப்போதுமே ஒரு குழந்தைகளை கூட நம்ம நீ இப்படி போயிடுவேன் அப்படின்லாம் நம்ம வையக்கூடாது நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு வேணால் சொல்லலாமே ஒழிய நீ இன்னும் இப்படி பண்ணால் நன்னா வரலான்னு சொல்லலாமே ஒழிய நீ இப்படி பண்ணிட்ட உனக்கு இப்படித்தான் ஆகும் அப்படின்னு என்றைக்குமே அந்த மாதிரி அரைச்சொல் பேசக்கூடாதும்பா அதனால தான் ஒரு தடை என்ற வார்த்தையை கூட அதில் போடலை ஏன்னால் நம்ம நோன்பு நோக்கிறோம் தப்பித்தவறி நம்ம வாயால் தடைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அது ஏன் ஒரு தடையாக வரணும் அதனால தான் தடுத்துன்னு சொல்லாமல் காத்துன்னு போட்டு போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னு சொன்னான் உடனே அந்த பெண் கேட்டாலும் ஏம்மா எல்லாரையும் தடுத்து நிறுத்தினேன்னா இவன் சொன்னால் நாங்களாக தடுத்து நிறுத்தலை நம்ம கோதுகலமுடைய பாவையான நீ வரலன்னு சொன்னோம் சொன்னதும் அவளே நின்னுட்டா ஆக மொத்தம் நீ வரவில்லைங்கிற செய்தியை சொல்லி அவர்களை எல்லாம் காத்து விட்டோம் தடுத்து விட்டோம்னா ஏன்னா இது கவிஞர் வாலி கூட ஒரு பேட்டியில் அழகாக சொன்னார் இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லக்கூடாது நெகட்டிவாக எழுதக்கூடாதுன்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் என்னென்னா தலைவன் என்று ஒரு படம் அந்த தலைவன்கிற படத்துக்காக பாட்டு எழுதுகிறார் இவரை தான் முதல்ல பாட்டு எழுத கூட்டாளாம் அதுக்கு ஒரு பல்லவி எழுதினாராம் நீராழி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வராமல் காத்திருந்தாள்னு எழுதிட்டார் அந்த படமே ரிலீஸ் ஆகலையா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிண்டே இருக்குது தலைவன் படம் வரவே இல்லை எல்லாரும் கேட்டாலாம் ஏன்பா தலைவன் படம் வரலன்னு இவர் எழுதின பாட்டு தான் காரணம் என்ன பாடிட்டார் நீராழி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வராமல் காத்திருந்தாள்னு எழுதிட்டார் அவர் தலைவிக்கு எழுதியிருக்கார் தலைவன் வராமல் காத்திருந்தாள்னு உண்மையில கடைசி வரைக்கும் நேயர்கள் ரசிகர்கள்லாம் தலைவன்கிற படமே வராமல் காத்திருக்கும்படியாக ஆயிடுத்து அதனால தான் எப்போவுமே நெகட்டிவாக பேசக்கூடாது படம் அதனால தான் தடுத்துன்னு சொல்லாம காத்துன்னு சொல்லி ஆண்டாள் அற்புதமாக வச்சாது அதனால போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் இப்போ பாருங்கோ கூவான்ல எவ்வளோ ஆழ்ந்த கம்பீரமான அர்த்தம் இருக்கு பாருங்க கூவான்னா என்ன அர்த்தம் கூவதற்காகவே உன்னை அழைக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக ஏன்னா இவளுடைய குணம் என்ன சொன்னோம் பிரஸ்டீஜ் பாப்பா நிறையா பேர் வந்து தன்னை இன்வைட் பண்ணணும்னு நினைப்பா அதுக்கு தான் அடித்து சொன்னா உன்னை கூவ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்தோம் உன்னை கூவுவான் இதுதான் ஒரே நோக்கம் அதற்காக வந்து வந்துன்னா எவ்வளோ தூரம் தெரியுமா வந்தோம் உன் வீட்டு பள்ளி அறைக்கே வந்து உனக்கு சுப்பிரபாதம் பாடி எழுப்பலாம் என்பதற்காக வந்தோம் வந்து உன் வீட்டு வாசல் கதவு அடைத்திருப்பதால் நின்றோம் உன்னை கூவான் வந்து உன் பள்ளியறைக்கே வருவதற்காக வந்து வாசல் கடை வாசல் கதவு அடைத்திருப்பதாலே நின்று விட்டோம் உன்னை கூவான் வந்து நின்றோம் நான் உடனே அந்த பெண் பார்த்தா என்னமா இது நான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு முக்கியமானவளா எனக்காக இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்தேளா என் ஒருத்திக்காகவா என்னால் நம்ப முடியலையேன்னு கொஞ்சம் குளிர்ந்துட்டா அப்போ பாருங்கள் கொஞ்சம் ஐஸ் வச்சா அங்கே மாறுதல் வருது இவ்வளோ நேரம் அவன் என்ன பேசினா வீராப்பா நான் மற்றவா மாதிரிலாம் கிடையாதுமா நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன் உங்கள் அடையாளத்தை ஏற்கிறேன் புரிதல் தவறு இப்படியெல்லாம் பேசின்றதவோ என்னது எனக்காக இவ்வளோ பேர் வந்தேளா நான் அவ்வளோ முக்கியமானவளா ஏம்மா நான் அவ்வளோ தூரம் முக்கியமான உங்கள் கருத்து என்னென்னா இப்படிலாம் ஒருத்தர் கேட்குறான்னா தாங்கள் ஏன் முக்கியமானவாங்கிறத நம்ம வாயால் அவள் எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம் அதை புரிஞ்சுன்னு அண்டாள் சொன்ன ஆமாம்மா நீ எங்களுக்கு முக்கியம் கோது கலமுடைய பாவாயின்னா நீதான் கோதுகலமுடைய பாவை பாவைன்னா பெண் நீ ஒரு கோதுகலமுடைய பாவை கோதுகலம் அப்படின்னா குதூகலம்னு அர்த்தம் இவளுக்கு குதூகலம் இருக்குங்கிறது அப்புறம் இவளுக்கு ஏன் குதூகலம்னு சொல்கிறான்னா இவளை பார்த்தா கிருஷ்ணனுக்கு குதூகலம் வந்துருவோம் கிருஷ்ணனுக்கு ஃபேவரேட் கேள் இவோ அதனால் உன்னை முன்னிறுத்தி கொண்டு தான் நாங்கள் கண்ணனிடம் செல்ல வேண்டும் உன்முகத்தை பார்த்தாதான் நாங்கள் கேட்டதெல்லாம் பகவான் கொடுப்போம் ஏன்னா எப்போதுமே பகவான்கிட்ட போகிறோன்னா அவனுக்கு பிடித்தமான பக்தரை முன்னிறுத்தி கொண்டு அந்த பக்தனுக்கு பக்தன் நாம் சொல்லிக்கொண்டு போனால்தான் நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்போ நீதான் கண்ணனுக்கே குதூகலம் தரக்கூடியவள் கோதுகலமுடைய பாவாயின்னா ஏன் கோதுகலம் உடையவளேனே சொல்லியிருக்கலாமே தனியாக பாவைன்னு ஒரு வார்த்தை எதுக்கு போடணும் பாவையே அப்படிங்கிற விழிதான் பாவாய் என்று சொல்கிறாள் இவளை எதுக்கு தனியாக பாவைன்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உனக்கு குதூகலம் உன்னை பார்த்தா கிருஷ்ணனுக்கு குதூகலம் வரும் அதெல்லாம் சரி இவளை ஏன் பாவைன்னு சொல்கிறான்னா பாவைனா பெண் எங்கள் கோஷ்டியை சேர்ந்தவனி கிருஷ்ணன் ஆண் அவன் எங்களை கண்டுக்க மாட்டான் ஆனால் பெண் பொதுவாகவே பழமொழி சொல்கிறா இல்லையா ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்போ அவனுக்கு அவன் குதூகலம் வேணால் அடைவானே ஒழிய எங்கள் மனசு என்னங்கிறது அவனுக்கு தெரியாது நீதான் பாவை நீதான் பெண் நாங்கள் என்ன நினைக்கிறோங்கிறது உனக்கு தானே புரியும் அப்போ நீ தானே எங்களுக்காக ஆக வேண்டியதை செய்யணும் அதனால் கிருஷ்ணன் போல நீயும் பாராமுகமாக இருக்காதே நீ பாவை என்று புரிந்து கொள் அதனால் கோதுகலமுடைய பாவாய் எழுந்து இராய்னா எழுவாய்னு சொல்லலை எழுகன்னு சொல்லலை எழுந்து இராய்னா ஆறாம் பாட்டில் பிள்ளாய் எழுந்திராய்க்கு அர்த்தம் பார்த்தோம் என்னென்னா எழுந்து இராய் நீ எழுந்தால் தான் இருப்பவளாக ஆவாய் நீ எழாவிட்டால் இருந்தும் இல்லாதவளாகி விடுவாய் அதனால் எழுந்து இராயின்னா இந்த பெண்ணை ஏன் எழுந்து இராயின்னு சொல்கிறான்னா எழுந்து இராய் இராய்னா பொறுமையாக இருன்னு அர்த்தம் சில விஷயம் சொல்லுவோம் இரு இரு கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போம் அது போல் எழுந்து இராய்னா வேகமாக எழுந்துடாதே கொஞ்சம் இருந்து நிதானமாக எழுந்துக்கோ இருந்து எழுங்கிறத தான் எழுந்து இறாயின்னு சொல்கிறாலும் ஏன் நிதானமாக எழுந்துக்கணும்னா உனக்கு நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடப்போகிறோம் அந்த சுப்பிரபாதத்தை கேட்டுட்டு மெல்ல எழுந்துக்கோங்கிற ஏன்னா இறை அடியார்களுடைய திருமேனியையும் நாம் தியானிக்க வேண்டும் இறை அடியார்களுடைய அசைவுகளையும் நாம் தியானிக்க வேண்டும் அவளுக்கு சுப்பிரபாதமே பாடணும் அதனால் ஆண்டாள் சொன்னால் எழுந்து இறாய் கொஞ்சம் இருந்து நிதானமாக எழுந்துக்கோமா அவசரப்பட்டு எழுந்துக்காதே நாங்கள் உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோம் ஏன்னா ஒரு கல்யாணத்தில் ஒரு வாத்தியார் என்ன பண்ணாரா நான் மந்திரம் சொல்கிறேன் தாலி கட்டுன்னு மாப்பிள்ளிட்ட சொன்னார் மாப்பிள்ளை முன் வார்த்தையை காதில் வாங்கலை மந்திரம் சொல்கிறேன் தாலி கட்டுன்னார் தாலியை கட்டிட்டார் ஏன்னாப்பா கட்டிட்டே என்னார் இல்லை தாலி கட்டுன்னு சொன்னீங்க கட்டிகிட்டே இருந்தார் முன்னாடி மந்திரம் சொல்கிறேன்னு ஒன்று சொன்னேனே அது சொல்கிறதுக்கு முன்னாடி கட்டிகிட்டே இருந்தார் அவ்வளோ அவசரம் அதனால் அப்படி இல்லாமல் எழுந்து ஈராய் கொஞ்சம் நிதானமாக எழுமா உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி கைங்கரியம் பண்ணி நீ எழக்கூடிய அழகை பிட் பை பிட்டா இன்ச் பை இன்ச்சா நாங்கள் ரசிக்க வேண்டும்கிறார் அதாவது அடியார்கள் திருமேனியாக நாம் தியானிக்கணும் இது பெரிய விஷயம் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் ஒரு பக்தர் போய் கேட்டாராம் நீராடும்போது எதை தியானிக்கணும்னு இது ஒரு சூப்பர் கேள்வி நாம் தினந்தோறும் நீராடுகிறோம் குளிக்கிறோம் அப்போ எதை தியானம் பண்ணிட்டு குளிக்கணும் திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சாராம் இது பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு அடியனுக்கு தெரியாது அடியேன் என்ன பண்ணுவேங்கிறத கேட்டால் வேணால் சொல்கிறேன்னார் சரி நீங்கள் நீராடும்போது எதை தியானிப்பீர்கள்னு கேட்டாராம் திருக்கோட்டியூர் நம்பி சொன்னாராம் ஆழவந்தாருடைய முதுகை தியானிப்பேன்னார் ஆழவந்தாருடைய முதுகை தியானிப்பேளா அப்படின்னு கேட்டால் திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சாராம் ஆமாம் அவர் ஆழவந்தாருடைய சிஷியர் எங்கள் ஆச்சாரியன் ஆழவந்தார் தினந்தோறும் திருக்காவிரியிலே நீராடுவதற்காக செல்வார் ஆச்சாரியன் ஆடும்போது நாமும் போய் நீராடக்கூடாது அதனால் அவர் நீராடும் வரை நாம் இருக்கணும் ஏன்னா அதே நேரத்தில் நானும் இறங்குறேன்னு இறங்கி நம்ம மேலே பட்ட தீர்த்தம் அவர் மேலே போட்டுவிடக்கூடாது இல்லையா அதனால் ஆச்சாரியன் முதல்ல இறங்கி நீராடி அவர் திருமேனி தீர்த்தம் நம்ம மேலே பட்டால் ரொம்ப வசதி அதனால தான் சொல்லுவா சேவிக்கும் போது கூட ஆச்சாரியனும் சிஷியனும் ஒரே நேரத்தில் சேவிக்கக்கூடாது இப்போ பெருமாளையோ இன்னொரு பெரியவரையோ நாம் வணங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் விழுந்து சேவிக்கிறோன்னா ஆச்சாரியனும் சிஷ்யனும் ஒரே நேரத்தில் சேவிக்கப்படாதுன்னு ஒரு ரூல் இருக்குது ஏன்னா இந்த சிஷியன் ஆச்சாரியனுக்குள்ளே அடக்கம் ஆச்சாரியன் சேவிச்சுட்டாலே இந்த சிஷ்யனும் சேவித்த மாதிரி தான் தனியாக இவன் சேவிக்கணும்னு தேவையில்லை இவன் அதே நேரத்தில் சேவிச்சுட்டான்னா உங்களுக்குள்ளே நான் அடக்கம் இல்லை நான் தனியாக இருக்க பாருங்க அகங்காரத்தோடு காமிக்கிறான்னு அர்த்தம் அதனால் ஆச்சாரியன் சேவிக்கிறார்னா சிஷ்யன் கை கூப்பி நின்னால் போதும் இந்த விஷயம் அடியனுக்கு டாக்டர் சிவவே ஓவே கருணாகராச்சார சுவாமி சொல்லி கொடுத்தார் அதனால் ஆச்சாரியன் சேவிக்கும்போது சிஷியன் சேவிக்கக்கூடாது அப்பா சேவிக்கும் போதும் பையன் சேவிக்க கூடாது ஏன்னா அப்பாவும் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ண ஆச்சாரியன் அதனால் எங்கள் அப்பா ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணுறார் அவருக்குள்ளேயே அடியனும் அடக்கம் தனியாக பண்ணக்கூடாது இது அவர் சாஸ்திரத்தில் சொல்லி வச்சார் அடியன் தெரிஞ்சுன்னேன் எங்கள் காத்துக்கு ஒரு பெரியவர் வந்தார் எங்கள் அப்பா அவருக்கு நமஸ்காரம் பண்ணார் அடியன் கை கூப்பின்னு நின்ன அவர் திட்டிட்டு போயிட்டார் இந்த வெங்கடேஷ் உபன்யாசம் பண்ணுறான்னு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக போயிடுது கர்வம் ஜாஸ்தியாக எடுத்து அவள் அப்பா அவ்வளோ பெரியவர் அவர் விழுந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுறார் குத்துக்கல் மாதிரி அவன் நின்று காணினார் இதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடுன்னு நான் சொல்லி அவர் அனுப்பி வச்சேன் அப்புறம் அடியனின் ஸ்ரீபாஷி ஆதி ஆச்சாரியன் டாக்டர் ஓவே கருணாகராச்சார் சுவாமிகிட்டே கேட்டேன் சுவாமி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது இது ஆச்சாரியன் சேவிக்கும் போது சேவிக்கக்கூடாதுன்னு சாதிச்சுது ஆனால் வந்து அப்பா சேவிக்கிறார் பையன் குத்துக்கல்லு மாதிரி நிற்கிறாங்கிறாளே அப்பா சொன்னார் அப்படின்னா ஒன்று பாதகமில்லை ஒன்று பண்ணு ஆச்சாரியன் சேவித்து அதுக்கப்புறமா நீ வேணால் சேவிக்கலாம் அப்போ ஆச்சாரியனை முன்னாடி சேவிக்க விட்டுடணும் அதிலேயே நம்ம நமஸ்காரமும் இன்க்ளூடட் தான் இருந்தாலும் இதை எல்லாருக்கும் நாம் போய் அதுக்காக அறிவிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா ஒத்தொத்தரும் ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் போடுறான்னா எத்தனை மீம்ஸுக்கு போய் நாம் ரிப்ளை பண்ண முடியும் அதனால் இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா அவள் சேவிச்சதுக்கு அப்புறம் வேணால் சேவிக்கலாம் அதுவுமே தேவையில்லை தான் இருந்தாலும் ஒரு லோக சங்கிரகத்துக்காக அப்புறம் சேவிக்கிறதுன்னு வச்சுக்கோர்னார் எதுக்கு சொன்னேன்னா அப்போ ஆச்சாரியன் போய் தீர்த்த நாமும் கூடவே போய் நீராடக்கூடாது அப்போ அவர் தீர்த்தமாடும் வரை அவர் முதுகையே பார்த்துட்டு இருப்பாரான் திருக்கோட்டியூர் நம்பி ஏன்னா அவர் அப்படி இறங்கி தீர்த்தமாடுறாருன்னா அவர் முதுகு தான் தெரியும் அதை திருக்கோட்டியூர் நம்பி சேவிச்சுன்ட்ருப்பாராம் ஆழவந்தார் நீராடிட்டு சென்ற பின் இவர் அந்த முதுகை தியானிச்சிண்டே நீராடுவாராம் அதனால் திருக்கோட்டியூர் நம்பி சாயச்சாராம் எங்கள் ஆச்சாரியன் ஆழவந்தாருடைய முதுகை தியானிச்சுண்டு தீர்த்தமாடணுங்கிறதான் அடியன் புரிஞ்சுண்டேன்னார் அப்போது அடியார்களுடைய திருமேனியும் சுத்த சத்துவமயமான விக்கிரகமாகத்தான் நாம் கருத வேண்டும் அதையும் பக்தியோடு தியானிக்கணும் அப்போ எழுந்து இராய் நீ இருந்து நிதானமாக எழுந்தால் அதை நாங்கள் தியானித்து உனக்கு சுப்பிரபாதம் பாடுவோம் அதனால் கோதுகலமுடைய பாவா எழுந்து நான் உடனே அந்த பெண் எழுந்துட்டா இப்போ பாருங்கள் ஆண்டாளுக்கு இப்போவே சக்சஸ் ஏன்பா ஏசி ஆஃப் ஆனதுனால சீக்கிரமாக சக்சஸ் வந்துருத்தான்னு கேட்குறல அது இல்லை உண்மையாகவே இந்த பாட்டில் ஆண்டாளுக்கு இப்போவே சக்ஸஸ் ஏன் நான் இந்த ப்ரஸ்டீஜ் பார்க்கக்கூடிய தோழி தானே அவளை பார்த்து உனக்கு நாங்கள் இத்தனை பேர் திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம் ஜம்முன்னு எழுந்துருனதுமே அவள் முழிச்சுன்னுட்டா முழிச்சுன்னு ஆண்டாள்கிட்ட என்ன கேட்டான்னா நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டாள் அதனால் பாட்டில் அடுத்த ரெண்டு வரி அவளுக்கு சுப்பிரபாதம் பாடலை எழுந்திராய்னு சொல்கிற இடத்திலேயே அவள் எழுந்திருக்கிறாள்னு தெரியிறது ஏன்னா அதுக்கப்புறம் பாட்டில் என்ன இருக்குது பாருங்க பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்த அருள் வாமா பகவானை பாடு அனுகிரகம் பண்ணுவான்னு இருக்கே ஒழிய அதுக்கப்புறம் எழுந்துருன்னு சொல்லலை ஏன் சொல்லலைன்னா எழுந்திராயின்னு சொல்லும் போதே அவள் எழுந்து ஆக இப்போவே ஆண்டாளுக்கு சக்சஸ் அதனால் இந்த பாட்டில் மட்டும் ரெண்டு வரி முன்னாடியே சக்ஸஸ் வந்துருது அதனால் அந்த பெண் எழுந்தாள் நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆண்டாள் சொன்னால் பாடி பறை கொண்டு பாடி பறை கொள்ள வேண்டும் பறைனா நாம் விரும்பக்கூடிய பலன் என்று இப்போதைக்கு வச்சுக்கோங்க மார்கழி இருபத்தொன்பதாம் தேதி பறைனா என்னன்னு சொல்கிறேன் பாடி பறை கொண்டு நீ என்ன பண்ணணும் பாடி பெற வேண்டும் அதான் இல்லை பாடுவதையே பறையாக கொண்டுன்னு அர்த்தம் நாம் பகவானை பாடி இன்னொன்று பெறப்போகிறோன்னு இல்லை அது என்ன கொடுக்கணுமோ அவனே கொடுப்பான் அது வேறு விஷயம் பாடுவதே பிரயோஜனம் இந்த நாக்கு இன்னைக்கு நாமாவை சொல்லியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய பிரயோஜனம் அப்போது பாடி இன்னொரு பறையை எதிர்பார்க்காதே பாடி பறை கொண்டுனா பாடுவதையே நீ பறையாகக் கொள் அவனுடைய திருநாமங்களை சொல்வதற்கு மேலே இந்த நாவுக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் நாம போதேந்திராள்னு ஒரு பெரியவர் அவர் ஊர் ஊராக போய் ராமநாம பிரச்சாரம் பண்ணார் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் இந்த ராமநாமம் சொன்னால் ஏதாவது புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டார் அதுக்கு போதேந்திரால் சொன்னாராம் ராமநாமம் சொன்னா புண்ணியம் கிடைக்கும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா நீ ஏற்கனவே புண்ணியம் தான் உன் வாயிலேயே ராமநாமம் வரும் புண்ணியம் பண்ணலன்னா உன் வாயில ராமநாமம் வராதுன்ட்டார் ஆனாலப்பட்ட வால்மீகிக்கே ராமான்னு சொல்ல வராம மராமரான்னு சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் தான் ராமான்னார் புண்ணியம் பண்ணாதான் நாக்குல பகவன் நாமா வரும் அப்போ இன்னைக்கு நாம இத்தனை பேர் உட்காந்து திருப்பாவை கேட்கிறோம்னா அடியன் திருப்பாவை சொல்கிறேன்னா இதற்கு எவ்வளோ பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சி சொல்லியிருக்கோம் அப்போ பாடிப்பறை கொண்டு பாடுவதையே நீ பறையாக கொள்ள வேண்டும் அதை தவிர இன்னொரு பிரயோஜனம் என்னம்மான்னு கேட்டால் அந்த பெண் சொன்னால் ரொம்ப சந்தோஷம் யாரை பாடணும்னா யாரை பாடணுமா மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை பகவானுக்கு மூணு அடைமொழி சொன்னா மாவாய் பிழந்தானை மா என்றால் மிருகம்னு அர்த்தம் தமிழில் கைமானா யானைன்னு அர்த்தம் ஏன்னா கை உள்ள மிருகம் மெட்ராஸ் பாஷையில் கை மாம்பா அது வேறு இந்த கைமா பண்ணுறதுன்னு மெட்ராஸ் பாஷையில் உண்டு அந்த கைமா இல்லை கை உள்ள மா யானைக்கு கைமானு பேர் வெறுமன மா என்று சொன்னால் அது மிருகத்தை குறிக்கும் இந்த இடத்துல குதிரை வடிவில் வந்த கேசி என்ற அசுரன் மாவாய் பிளந்தானைனா அந்த கேசியினுடைய வாயை பிளந்தவன் நம்ம கணபிரான் ஏன்னால் கம்சனால் ஏவப்பட்டு குதிரை வடிவில் கேசின்னு அசுரன் வந்தான் அவனுடைய வாய்க்குள்ளே கையை விட்டு கணபிரான் அவனுடைய வாயைப் பேர்த்து பல்லெல்லாம் கீழே விழும்படி செய்தான் அவன் வாய்க்குள்ளே நுழைந்த கண்ணனுடைய கை என்னாச்சான் கிடுகிடு கிடுகிடுன்னு அப்படியே வளர்ந்து கொண்டே போச்சான் வளர்ந்து போனதும் அதை அப்படியே அந்த கேசியினுடைய வாயை கிழித்தது அவன் மாண்டு போனான் இது சுகபிரமம் பாகவதத்தில் அழகாக ரெண்டு உதாரணம் சொல்லி விளக்கிறார் என்னன்னா கிருஷ்ணன் கேசியின் வாய்க்குள்ளே கை விட்டான் இல்லையா கை விட்டதும் அவன் பல்லெல்லாம் விழுந்துதான் எதை போல் விழுந்ததுன்னா பழுக்க காய்ச்சிய இரும்பு ஒரு பொருளை தொட்டால் அது எப்படி அப்படியே அந்த பழுக்க காய்ச்சிய இரும்பின் விளைவாலே பட்டு பட்டுப்புண்ணா அப்படியே விழுந்துருமோ அது போல் பல்லெல்லாம் கீழே விழுந்துருத்தான் அவன் வாய் எப்படி கிழிந்ததுன்னா கிருஷ்ணனோட கை உள்ளே போச்சு இல்லையா அது வீங்கித்தான் அது எதை போல் வீங்கித்து அப்படின்னா அதுக்கு ரொம்ப அழகாக சுகப்பிரம்ம உதாரணம் சொல்கிறார் வைத்தியசாஸ்திரம் பார்த்துருக்கார் போல இருக்குது டாக்டர் சார் இதை ரசிப்பார் ஒரு செல்லுலைட்டிஸ் எடிமா இது போல் ஒரு வியாதி வந்து ஒன்று ஒரு உறுப்பு வீங்கி அதுக்கு ஆன்டிபயாட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம்னா அது எப்படி வீங்குண்டே போகுமோ அது போல் கிருஷ்ணன் கை வீங்குண்டே போச்சு அதை அவன் வாயை பழந்துருத்துட்டார் அப்போ பழுக்க காய்ச்சியை இரும்போடு தொடர்பு கொண்ட பொருள் எப்படி கீழே விழுமோ அது போல் விழுந்தது அவனுடைய பற்கள் வீங்கின கிருஷ்ணனுடைய கையாலே அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கை நார்மலுக்கு வந்துடும் சத்துவமேமான திருமேனின்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தம் அந்த கை பெரிதாகி அவன் வாயை கிழித்தது அதான் மா வாய் பிளந்தானை அந்த மிருகத்தின் வாயை பிளந்தவன் அப்புறம் என்ன பண்ணான் மல்லரை மாட்டிய மாட்டியன்னா இதுக்கு மாட்டிவிட்ட நிறைய அர்த்தம் சொல்லுவா தமிழ் இலக்கணப்படி மாட்டியன்னா மாழச் செய்த அர்த்தம் மல்லரை மாட்டிய சானூரன் முஷ்டிகன் என்ற கம்சனுடைய ரெண்டு மல்லர்கள் இந்த மல்யுத்தம் மூலமாக அவர்களை கொண்டு கண்ணனையும் பலராமனையும் அழிக்கணும்னு பார்த்தான் கம்சன் ஆனால் அந்த ரெண்டு பேரையும் கண்ணனும் பலராமனும் அழித்து விட்டார்கள் அப்போ மல்லரை மாலச் சானூரன் முஷ்டிகன்கிற ரெண்டு பேரையும் அழிச்சா அப்போ மா என்ற கேசியையும் அழித்தான் மல்லர் சானூர முஷ்டிகர்களையும் அழித்தான் இப்படி இவர்கள் தன்னை காப்பாத்திண்டு நம்மளையும் காப்பாத்திட்டான் ஆண்டாள் மல்லர்களிடம் இருந்தும் கேசியிடம் இருந்தும் கண்ணன் தன்னை காத்து கொண்டு தன்னை காத்ததாலே நம்மையும் காத்தான் அதே எப்படி என்ன கோபிகைகளை அடிக்க வந்தா அப்படி இல்லை அவர்களால் கிருஷ்ணனுக்கு ஒரு ஆபத்துங்கிற செய்தி கேள்விப்பட்டிருந்தா எங்களுக்கு பிராணனே போயிருக்கோம் நல்ல வேலை அவாழ்டேருந்து கிருஷ்ணன் தன்னை காத்து கொண்டதால் தான் அப்பா எங்கள் கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்போ தன்னை காத்து கொண்டு தன்னை காத்ததால் நம்மையும் காத்தான் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மூணாவது தேவாதி தேவனைன்னா அவன் யார்னா தேவாதி தேவன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவன் மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அயர்வரும் அமரர்கள் அதிபதி இமையோர் தலைவன் இதை தமிழில் தேவாதி தேவன்னே படிச்சுருவோம் இதை சான்ஸ்கிர்டில் சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லணும் தேவாதி தேவன் அந்த தீ வந்து நாலாவது தீ போடணும் ஏன்னா தேவாதி தேவன்னு சொன்னால் தேவர்களுக்கு தலைவன் அர்த்தம் இதே மூணாவது தீ போட்டு தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று பல தேவர்களில் இவனு ஒன்றுன்னு அர்த்தமாயிடும் மூணாவது தி போட்டு தேவாதி தேவன் சொல்லிட்டா அது பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று பல தேவர்கள் இவரும் ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ தேவாதி தேவன்னா தேவர்களுக்கு தலைவன் தேவாதி தேவன்னா தேவர்களுக்குள் இவனும் ஒருவன் அர்த்தமாயிடும் அப்போ சான்ஸ்கிரிட் எவ்வளோ கேர்ஃபுல்லாக சொல்லணும்னு பாருங்க ஒரு த த அந்த உச்சரிப்பில் அவ்வளோ வித்தியாசம் அதுக்கு தான் ஞாபகம் வச்சுக்க ஒரு விஷயம் சொல்லுவா இந்த தாலி கட்டுறதை மாங்கல்ய தாரணம்னு சொல்கிறா இல்லையா அந்த தாவை மட்டும் கொஞ்சம் நன்னா அழுத்தி சொல்லணும்பா ஏன்னா மாங்கல்ய தாரணம்னா தாலி கட்டுற ஃபங்க்ஷன் மாங்கல்ய தாரணம்னால் தாலியை கட் பண்ணுற ஃபங்க்ஷன்னு அர்த்தம் தாரணம்னால் கட்டு தாரணம்னால் கட்டு தமிழ் கட்டுக்கு தாரணம் இங்கிலீஷ் கட்டுக்கு தாரணம் அப்போ அந்த தா தாவுக்குள்ளே எவ்வளோ வித்தியாசம் பாருங்க அதனால் இது தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவனை தாம பாடணும் அப்போ மாவாய் பிளந்தானே குதிரை கேசியின் வாயை பிறந்தவன் மல்லரை மாட்டிய மல்லர்களாகிய சானூரன் முட்டிக்கன் மாளும்படி செய்தவன் தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன்னா உடனே அந்த பெண் கேட்டா ஏம்மா நாம் பாடினா அவன் கண்டுபானாம்மா நம்மையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்வானா அவ்வளோ பெரிய தேவாதி தேவனை நாம் போய் பாடணுங்கிறேன்னா உடனே அண்டாள் சொன்னா அவன் தேவாதி தேவன்கிறதுனால தான் உன்னை முன்னாடி அழிச்சுட்டு போகிறோம் அவன் தேவாதி தேவன் பெரியவன் தான் ஆனால் நீ யாரு கோதுகலமுடைய பாவை அவனுக்கே குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடியவள் அதனால தான் உன்னை அழிச்சுட்டு போகிறோம் நீ அவன் முன்னே நின்றுப்பார் உன்னை அழைத்து கொண்டு அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் கோதுகலமுடைய பாவையை முன்னிறுத்தி கொண்டு அந்த தேவாதி தேவனுடைய இருப்பிடத்துக்கு சென்று நாம் நாம் அத்தனை பேரும் அவனை நான் இதில் ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் சென்றுன்னு ஒரு வார்த்தை இருக்குது சேவித்தால்னு ஒரு வார்த்தை இருக்குது ஏன் அந்த ரெண்டு வார்த்தை சொல்கிறான்னா சென்று பகவான் கிட்ட போயிட்டாலே அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் சேவித்தால் இந்த கை கூப்பி அஞ்சலி முத்திரையை காமிச்சு சேவிச்சுட்டோம்னா இதுக்கு மேலே என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் அவனே திக்கு முக்காடி போயிடுவானான் ஏன்னா இந்த அஞ்சலி முத்திரை என்பதற்கு அவ்வளவு ஏற்றம் உண்டு அதனால் ஒரு முறை ஒரு பக்தன் பகவான் முன்னாடி போய் கை கூப்பி சேவிச்சுட்டான்னா அல்லது விழுந்து பகவானை நமஸ்கரித்து விட்டான் என்றால் அதுக்கப்புறம் பகவான் இவனுக்கு என்ன கொடுக்கறது என்ன கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சு பார்த்து பார்த்து என்ன நல்லா இருக்கோ அத்தனையும் கொடுத்து விடுவான் அதனால தான் சென்றாலே அனுகிரகம் பண்ணக்கூடியவன் சேவித்தால் எவ்வளவு கொடுப்பான்னு பாருங்கோ ஆண்டால் எந்த ஒரு வேர்டையுமே வேஸ்ட் பண்ண மாட்டா காரணம் இல்லாமல் மாட்டா தேவாதி தேவனிடம் சென்றால்னு போட்டிருக்கலாம் தேவாதி தேவனை சேவித்தால்னு போடலாம் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தான் என்ன அர்த்தம் நாம் அவன்கிட்ட போயிட்டாலே அவன் அனுகிரகம் பண்ணுவான் தேவாதி தேவனுங்கிறதெல்லாம் அப்புறம் பக்தன் வந்துவிட்டான்னு சொன்னால் உருகி போய் அனுகிரகம் பண்ணுவான் நாம் அவன் முன்னாடி நின்னாலே அனுகிரகம் உண்டு சேவித்தால் கையையும் கூப்பிட்டா என்ன பண்ணுறது இதுக்கு மேலே என்ன கொடுக்கறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவானோ இந்த ஒரு விஷயம்தான் புன்னகை ராமாயணமே உருவாத உருவாவதற்கு விதையாக இருந்தது எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி வடுவூர் ராமன் புன்னகைக்காகவே புன்னகை ராமாயணம்னு ஒரு முழு ராமாயணம் மந்தஸ்மித ராமாயணம்னு பாடினார் ராமன் ஏன் சிரிக்கிறான் ஏன் சிரிக்கிறான்னு ராமாயணத்தில் எல்லா சம்பவத்தையும் சொல்லி ஒரு ராமாயணமே பாடினார் அதில் முதல்ல என்ன தொடக்கம்னா அந்யாதிருக்ஷ மதீய திவ்ய சுஷமா சேவையதி பத்யா கிருதிம் அந்தர்பாவயத்தோ பகிர்யதபவத் மந்தஸ்மிதம் அதாவது ராமன் ஏன் சிரிக்கிறாங்கிறதுக்கு முதல் விஷயம் ஆரம்பித்தார் ஒரு முட்டாள் பக்தன் ராமன் முன்னாடி வந்து நின்னானான் வடுவூர் ராமனை பார்த்து கை கூப்பினானான் அவன் கை கூப்பின அடுத்த நிமிஷம் ராமன் என்ன பண்ணானா ஐயோ என்ன நோக்கி கை கூப்பிட்டானே இவனோட மொத்த பாப்பங்களையும் இந்த ஒரு நொடியே எரித்து பொசுக்கி விடுகிறேன்னு எல்லா பாப்பங்களையும் ராமன் போக்கிட்டானான் அப்புறமா அந்த பக்தன் கை கூப்பி நின்னானான் ஐயோ திரும்ப இவன் கை கூப்பிட்றானே இவனுக்கு இன்னும் என்ன வரம் கொடுக்கலாம் இன்னும் என்ன வரம் கொடுக்கலான்னு வடுவூர் ராமன் பாரிக்கிறானான் இது புரியாமல் அந்த பக்தன் என்ன பண்ணுறான்னா தினந்தோறும் ராமண்ட்ட வந்து என் பாபத்தை போக்கு என் பாபத்தை போக்கு என் பாபத்தை போக்குன்னு கேட்டுன்னு ராமன் சிரிச்சானா ஏண்டா நீ முதல் நாள் கைகூப்பினப்பே இந்த பாவங்கள் எல்லாம் போக்கிட்டேன் மேற்கொண்டு உனக்கு என்ன அனுகிரகம் பண்ணலான்னு நான் காத்துன்னு இருக்கேன் அன்யாதிரிக்ஷ மதிய திவ்ய சுஷமா சேவா கிரியாத்தியனே பிரத்வஸ்தாக்கில கல்மஷே நதஜனே சேவா சேவாபலம் கிம் குறியாம் இது சிந்தையே சதுமமாஜானன் மனோயாச்சதே நிஷேஷாகஹத்தி முகுர் முகுர் ஸ்மேரோசி சீதாப்பதே அப்போ என்னுடைய முட்டாள்தனத்தை பார்த்து நீ சிரிக்கிறியாடா இந்த முட்டாள் பக்தன் உங்ககிட்ட வந்து இன்னும் பாபத்தை போக்கு பாப்பத்தை போக்குன்னு கேட்டுன்னு இருக்கேன் முதல் தரம் கைகூப்பின போதே பாப்பத்தை போக்கிட்டு இன்னும் என்னென்ன செல்வத்தை எல்லாம் கொடுக்கணும்னு நீ ஏங்கிறார் அதை புரியாம நாம இதையே கேட்குறோம் இல்லையா அதை பார்த்து ஏளனமா வடுவூர் ராமன் சிரிச்சானாச்ச என் கருணை உனக்கு புரியவே இல்லையாடான்னு சிரிச்சானா அந்த புன்னகையைத்தான் வடுவூர் ராமன் முகத்தில் பார்க்கிறோம் நம்ம ஒத்தொத்தருமே பகவானுடைய கருணையை அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவன் முன்னாடி போய் நிற்கிறோம் நம்ம அறியாமையை பார்த்து அவன் சிரிக்கிறான் உனக்கு அவனுக்கு எவ்வளோ தரணும்னு காத்துன்னு அப்போது சென்று நாம் சேவித்தால் அவன் முன்னாடி போய் நின்னா அவன் எதைத்தான் நமக்கு தரமாட்டான் அதுவும் கையை கூப்பிட்டோன்னா என்ன அனுகிரகம் தான் பண்ண மாட்டான் அதனால வா வந்து பார் அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் எப்படி தெரியுமா அனுகிரகம் பண்ணுவான் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள் ஆ ஆ அப்படின்னு பெருமாள் சொல்லுவாராம் ரெண்டு ஆ சொல்லுவாராம் முதல் ஆ என்னன்னா மகிழ்ச்சியில ஆ அப்படின் பாரு இன்னொன்னு வருத்தத்தில் ஆ அப்படின் இது எதுக்கு ரெண்டு ஆ சொல்லணும்னா ஒன்று பெருமாளுக்கு சந்தோஷம் பக்தன் வரமாட்டானான்னு காத்துன் இருக்கான் இன்றோ நாளையோ ஓ என்று நகை செய்கின்றானே ஒரு பக்தன் என்கிட்ட மாட்டானா புதுசா போர்டு போட்ட ஒரு டாக்டரும் வக்கீலும் ஒரு பேஷண்ட்டுக்கும் கிளையண்ட்டுக்கும் எப்படி காத்திருப்பாளோ அது போல பகவான் ஒரு பக்தன் வரமாட்டானான்னு காத்துன்னு இருக்கான் இத்தனை பக்தர்கள் அதுவும் ஆண்டாளும் அவள் தோழிகளும் அதுவும் இளம் பிராயத்தினர் இளைஞர்கள் அவ்வளோ பேர் பகவான்கிட்ட வந்தா ஆ என்னை தேடி இவ்வளோ பேர் வந்தாளா என்று சந்தோஷப்படுவானாம் இன்னொரு பக்கம் ஆ வருத்தப்படுவானாம் ஏன்னா நான் அல்லவோ உங்களை தேடி வந்திருக்கணும் நீங்கள் என்னை தேடி வரும்படியாக வச்சுட்டேனே இந்த காலடி தாமரை நாளடி நடந்தால் உங்கள் காதலன் உண்ணம் புண்ணாகும் நீங்கள் என்னை தேடி வரும்படியாக வச்சுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுவான் அப்போ ஆங்கிறது ஒரே வார்த்தை ஆ அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் ஆ அப்படின்னா வருத்தம் அப்போ அந்த ஒரே வார்த்தை ரெண்டு பொருளிலும் வரும் ஏன் நம்ம ஐயோன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா நாமெல்லாம் சொல்கிறது அமங்கலமான ஐயோ ஆனால் மங்களகரமான ஒரு ஐயோ ஆழ்வார் அரங்கனுடைய அழகை அனுபவித்தார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சனையே ரசிக்கிறார் இல்லையா அது போல ஆ என்ற ஒரே வார்த்தையே மகிழ்ச்சியிலும் வரும் துக்கத்திலும் வரும் ஆ என்ன தேடி வந்தேளா ஆ நீங்க வரும்படியா வச்சுட்டேனே உங்க கால் எவ்வளவு ஒளிச்சிருக்கோம் ஆ என்ன தேடி வந்தேளா ஆ உங்க கால் ஒலிச்சுதா இப்படின்னு ஆ ஆ என்று பகவான் சொல்லி ஆராய்ந்து அருள் நாம் வாயை திறந்து பிரார்த்தனைன்னு கேட்கணும்னு கூட அவசியம் இல்லையா அவன் என்ன பண்ணுவானா என்னை தேடி வந்துட்டா இல்லையா இவள் மனசில் என்ன இருக்குது இவாளுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அவனே ஆராய்ந்து அனுகிரகமும் விடுவானோ ஏன்னா இது லோக்கத்தில் யாரும் பண்ண மாட்டா இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நாம தான் டாக்டர்கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வைத்தியம் பண்ணுவார் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு அப்போது ஒரு பேஷண்ட் வந்தார் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் கண்டுபிடிங்கோன்னார் இல்லை சார் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் கண்டுபிடிங்க சார் அப்படி இல்லை சார் நீங்கள் தலைவலி ஜுரம் வயத்த வலி ஏதோ ஒன்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எம்பிபிஎஸ் பாஸ் ஆஃப் இது என்னடா இது நம்ம சர்டிஃபிகேட் வரைக்கும் கை வச்சுருவார் போல இருக்குது எம்பிபிஎஸ் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னார் இல்லை சார் பாஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்போ கண்டுபிடிங்க நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய வில்லங்கமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பதில் சொன்னேன் சார் வாயை திறந்து எனக்கு இன்ன பிரச்சனைன்னு சொல்பவர்களுக்கு இங்கே வைத்தியம் பண்ணுவோம் தெரியாதவர்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போங்க என்ன மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை வாயை திறந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்னு சொல்றவாளுக்கு நார்மல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் திறந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்ல தெரியாதவளுக்கு வெட்னரி ஹாஸ்பிட்டல் அதுதானே கரெக்டு அப்போ டாக்டர்கிட்ட போனா நாம என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் வைத்தியம் பண்ணுவார் ஆனால் மருத்துவ நாய் நின்ற மாமணிவண்ணன் என்ன பண்ணுவான் அவனே டயக்னோசிஸ் பண்ணி அவனே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவான் ஆராய்ந்து அருள் அப்போ அவனே ஆராய்வான் அவனே அனுகிரகமும் பண்ணுவான் அப்போ ஆராய்தல்ங்கிற டயக்னோசிஸும் அவனே பண்ணுவான் அருங்கிற ட்ரீட்மெண்ட்டும் அவனே பண்ணுவான் அப்போ அந்த மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன் ஆ என்று ஆராய்ந்த அருள்ன்னு சொல்லவும் அந்த பகவானுடைய கருணையை நினைத்து ஆசையோடு அந்த பெண் ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியில் சேர ஆண்டாள் கோஷ்டியின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி தொண்ணூத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாக உயர இன்று சரியாகவே எட்டு இருபத்தஞ்சு மணிக்கே அடுத்த பெண் வீட்டை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள் அதனால் இன்றைய பாசுரத்தின் சம்மரி என்னன்னு பார்த்துருவோம் ஏன்னா தினந்தோறும் அவாவா ஆற்றுல போய் குழந்தைகளுக்கு சம்மரி சொல்லணும் இல்லையா சம்மரி என்னென்னா முதல்ல இந்த பெண்ணிட்ட சுற்றி வளைக்காமல் கிழக்குமானம் வெளுத்துருத்துன்னா உங்கள் ஒளியால் வெளுத்துதுன்னு அவ சொன்னாள் இல்லைம்மா எருமையெல்லாம் சிறு வீடுமையை போய்த்துன்னா இல்லை இருட்டு தான் ஓடி இருக்குன்ட்டா இல்லைம்மா எல்லா பெண்களும் உன் ஒருத்திக்காகத்தானே வந்தோம் நீ இந்த மாதிரி பேசலாமா பயணமே எவ்வளோ ஆனந்தம் அதை விட்டுட்டு பாதியில் வந்திருக்காளா இல்லையான்னா அதுக்கு அவள் சொன்னான்னா அவ்வளோ முக்கியமானவன் நினைக்கிறேளானா ஆமாம் அம்மா கோதுகலமுடைய பாவாய் நீ தான் கிருஷ்ணனுக்கே குதூகலம் ஏற்படுத்துபவள் நீ இல்லாமல் முடியுமான்னா அந்த ஐஸ்ல அவள் உருகிட்டா உருகினதுனால தோ தாராளமாக வந்துடுறேனே அப்படின்னு அவள் புறப்பட்டாள் புறப்பட்டு என்ன பண்ணணும்னு கேட்டா பகவானை பாடு நாம பாடினா ஏத்துப்பானான்னா ஏத்துப்பானாவது ஆ என்று அவனே ஆராய்ச்சி பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் அவனே அனுகிரகம் பண்ணுவான் வா என்று இவளை அழைத்தாள் அப்போ இவளை அழைத்ததன் பின்னணி என்னன்னா நாம் இனிய வார்த்தைகள் பேசினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எதிராளி ஒருத்தர் இருக்கார்னா அவர் என்ன சொன்னால் மகிழ்வார் இதில் ஒன்றும் நாம் குறைஞ்சு விடவே போகிறதில்ல சொல்கிறா இல்லையா ஆ ஆபத்துக்கு உதவி செய்தால் பாபமும் இல்லை வின் ஆணவத்தை வளர்ப்பதனால் லாபமும் இல்லை அன்புக்காக இயங்குவதில் கேவலம் இல்லை அதை அடுத்தவருக்கு கொடுப்பதனால் கெடுதலும் இல்லை அப்போது அவளுடைய நேச்சர் அந்த மாதிரி இருக்குன்னா தாராளமாக நாம் அதை சொல்லி அவளை அழைத்து நோன்பு நோக்க வைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆகையினால் அவள் என்ன நாலு பேர் வந்து அவளை அழைக்கணும்னு எதிர்பார்க்கிறா வந்து அழைத்து நோன்பு நோக்க செய்வோம் ஏன்னா பகவான் அனுபவிக்கிறது தான் எல்லாேருக்கும் முக்கியமே ஒழிய இதில் நீ பெரியாளா நாம் பெரியாளளான்னு ஆர்கியூ பண்ணுறது முக்கியம் இல்லை அதனால தான் என்ன பண்ணால் பாருங்கள் நீ தாம்மா கோதுகலமுடைய பாவை நீ இல்லாமல் முடியாது நீ தான் வருவான்னா வந்துட்டா இல்லையா அப்போ முதல் பெண் ஹரிநாம பிரபாவத்தாலே வந்தாள் ரெண்டாவது பெண்ணுக்கிட்ட வெளிக்கதவு திறந்தால் போகாது உள்ள கதவு திறக்கணும் அதனால தான் ஜெனரிக்கா போன பாட்டில் தேசமுடையாய் திற உள்ள கதவை தர வந்துள்ளான்னா இவள்கிட்ட அவளுக்கு என்ன பிடிக்குமோ இனிய வார்த்தையை பேசினாள் அந்த பெண் வந்து சேர்ந்து விட்டாள் இது உள்ளுக்குள்ளே எழுப்புவதில் உள்ள ரகசியம் இப்போ அப்படியே சுவாபதேசம் உள்ளுரை பொருள் இன்னைக்கு எந்த ஆழ்வார் அதாவது இதான் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா இது நம்ம சொன்னா உடனே நெக்ஸ்ட் நேரா கொஸ்டின் தான் வரும் இல்லையே நாங்க அதுல கேட்டோம் இந்த ஆழ்வார்னு சொன்னாலே ஹூ ஹூஇஸ் ரைட்டுன்னு வேற சில பேர் கேட்கிறாடி எனக்கு என்ன பதில் போடுறதுன்னே தெரியல ஏன்னா இன்னொருத்தர ரைட்டுன்னு சொன்னால் நான் இந்த வீடியோவில் போட்டது தப்புன்னு ஆகிடும் ஐஎம் ரைட்டுன்னு நானே சொல்லிக்க கூடாது ஹூ இஸ் ரைட்டுன்னு கேள்வி கேட்டாலாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது அதனால் அவாவா ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தாலோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடியேன்னு எங்கள் ஆச்சாரியன் காட்டிய வழியில் சொல்கிறேன் உங்களுக்கு இது கன்வின்சிங்காக இருந்தால் இதை எடுத்துக்கலாம் அதனால் முதல் பாசுரம் ஆறு பெரியாழ்வார் ஏழு ஆண்டாளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் திருமழிசைப் பிரான் இனி மற்றைய ஆழ்வார்களை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஆண்டாள் பாடப்போகிறா அதனால் இன்னிக்கே மற்ற எல்லா நாளுக்கும் சொல்லிட்டேன் சேர்த்து இனிமேல் குரோனலாஜிக்கல் ஆர்டரில் அந்தந்த ஆழ்வார்கள் வருவார்கள் அப்போ இன்றைய பாசுரம் யார் பொய்கை ஆழ்வார் இப்போ ஒரு சின்ன பின்னணி மட்டும் பார்த்துட்டோன்னா பாசுரத்தை ஈஸியாக ரசிக்கலாம் பொய்கை ஆழ்வார் பூத்தத்தாழ்வார் பேயாழ்வார் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களிலே அவதரித்தார்கள் அதுக்கப்புறம் திருக்கோவலூருக்கு ஒரு நாள் வருகிறார்கள் முருகண்டு முனிவருடைய ஆசிரமம் வெளியில் சோனு மழை பொழிகிறது நள்ளிரவு நேரம் அந்த மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தில் உள்ள ரேழி இடைக்கழி அதற்குள்ளே பொய்கியாழ்வார் நுழைந்தார் அங்கே மூவர் நிற்கலாம் இருவர் அமரலாம் ஒருவர் சயனிக்கலாம் பொய்கியாழ்வார் உள்ளே போனார் சயணித்து கொண்டார் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து கதவை தட்டினார் யாருனா பூத்தத்தாழ்வார் தாழ்வார் முன் அறிமுகம் இல்லாட்டாலும் ஒரு பக்தர் வந்திருக்காரேன்னு இடம் கொடுத்தார் இப்போ ரெண்டு பேர் சயனிக்க முடியாது உட்காந்துட்டார் அப்புறம் ஒருத்தர் வந்து கதவை தட்டினார் பேயாழ்வார் அவரும் அறிமுகம் இல்லைனாலும் இடம் கொடுத்தா மூணு பேர் உட்கார முடியாது மூணு பேர் நின்றுண்டா கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டு இருக்கிறது ஆனால் மூணு பேர் உள்ளே இருக்கா மூணு பேருக்கும் நடுவில் நாலாவது நபர் புகுந்து இவர்களை நெறிப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது யார் வந்து நெறிக்கிறான்னு பார்க்கலாங்கிறதுக்காக பொய்கியாழ்வார் வையம் தகழியான்னு ஒரு விளக்கேற்றினார் பூத்தத்தாழ்வார் அன்பே தகழியான்னு ஒரு விளக்கேற்றினார் பேயாழ்வார் ரெண்டு பேரும் ஏற்றின விளக்கில் அவர் ஜம்முன்னு திருக்கண்டேன்னு பெருமாளை சேவிச்சார் இந்த பேக்ரவுண்டை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க இப்போ பாசுரத்தை பாருங்கள் பொய்கி ஆழ்வார் உள்ளே காட்சி இப்போ அப்படியே காட்சிகள் மாறுகின்றன ஆயர்பாடியிலேருந்து அப்படியே பொய்கி ஆழ்வார்ட்ட நாம் போய்ட்றோம் ஆழ்வார் உள்ளே இருக்கிறார் ஆண்டாளும் தோழிகளும் வெளியே இருக்கிறார்கள் அவரை எழுப்புகிறார்கள் கீழ்வானம் வெள்ளென்று சுவாமி நீங்கள் தானே கீழ்வானத்தையே விழுக்க வச்சவர்னா ஏன்னா இவர் தான் என்ன பண்ணார் பூமியையே கொண்டு வந்து அகலாக்கி வையம் தகடியா பூமியை அகலாக்கி வார் கடலே நெய்யாக அதிலே கடல் நீரையே நெய்யாக சேர்த்து வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனையே அதிலே ஜோதியாக்கி செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்றுன்னு சொல்லி முதல் விளக்கை ஏற்றி உங்கள் விளக்கு அந்த அறையில் எரிவதாலே அதிலே கிழக்கு பகுதி கீழ்வானமே வெளுத்து விட்டது கீழ்வானம் வெள்ளென்று அது மட்டுமா எருமை சிறுவீடுமைவான் பறந்தன எருமை எல்லாம் பறந்து போச்சாம் எருமைனா இருட்டுன்னு அப்போவே பார்த்தோம் இல்லையா அப்போ நீங்கள் எப்போ வையம் தகலியான விளக்கேத்தினோ அத்தோட இருட்டு போய்ட்டான் வையம் தகளியான விளக்கேத்தினா இருட்டு எப்படி போகும்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன நுட்பம் இருக்குது பகவான் இருக்கிறான் அவனுடைய தன்மைகள்லாம் இந்த குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடியது வேதம் பகவான் இருக்கிறான்னு வேதத்தை கொண்டுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் பகவானையும் வேதத்தின் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும் அதில் கருத்து இல்லை ஆனால் அதோட சேர்த்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி என்னத்தை தான் ப்ரௌன்ரிங் டெஸ்ட் வச்சு தான் நைட்ரேட்டை கண்டுபிடிக்கலான்னாலும் அதுக்கு நீ இன்னும் சில டெஸ்ட்டும் வச்சுருப்பா இல்லையா ஒரு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டுன்னு அதுபோல் பகவான் ஒருத்தன் உலகத்தை இயக்குறாங்கிறதுக்கு பகவானை காட்டக்கூடிய சிறந்த விளக்கு என்னென்னா இந்த உலகமே அந்த விளக்கம் ஏன்னா சரியாக பூமி பாருங்கோ இருபத்தி நாலு மணி நேரம் தன்னைத்தானே சுற்றி வரணும்னா அது என்றைக்குமே மாறுறதில்லை பூமி சூரியனை சுற்றி வர வேண்டும் என்றால் முந்நூற்றி அறுபத்தைந்தேகால் நாள்கள் அது மாறுறதே கிடையாது நாம் வேணால் இயர் இதெல்லாம் நடுவில் வச்சுக்கிறோம் அது கரெக்டாக சுற்றி வருது சூரியன் சந்திரன் இது எதுவுமே பூமியில் வந்து விழுறதில்லை எந்த கோள்களும் சுற்றி செல்லும் போது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதில்லை கடல் அதுக்கான இடத்துல கரெக்டாக இருக்குது சுனாமி உள்ளிட்ட பேரிடர் வந்தாலே ஒழிய கடல் அதோட இடத்துல கரெக்டாக இருக்குது சூரியன் சரியாக காலை உதிக்கிறான் மாலை அஸ்தமிக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் எங்கேயாவது ஒரு இம்பேலன்ஸ் வந்ததுன்னா இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ முடியுமான்னு நினச்சி பாருங்க இப்போ திடீர்னு பூமியும் செவ்வாயும் மோதின்ட்டுதானா என்ன ஆகும் ஆனால் அது எப்படி கரெக்டாக போகிறது அப்போது இந்த வையம் என்பது சீராக இயங்குவதை பார்க்கும்போதே இதை அமைத்திருக்கும் ஒரு இறைவன் இருக்கணும்னு தெரியறதா இல்லையா அதுக்காக யூகத்தால் இறைவனை முழுசாக அறிய முடியாது ஆனால் இது ஒரு கதை இது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் என்னென்னா ஒரு விஞ்ஞானி இன்னொரு விஞ்ஞானி வீட்டுக்கு போனாராம் அந்த இன்னொரு விஞ்ஞானி வந்து கடவுள் மறுப்பாளர் அவர் வீட்டில் பார்த்தா இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு செட்டப் ஒரு பொம்மை வச்சுருந்தாராம் நடுவில் சூரியன் சுற்றி கிரகங்கள் அது இதுன்னு அதை பார்த்துட்டு இந்த விஞ்ஞானி கேட்டாராம் என்ப்பா இந்த சோலார் சிஸ்டம் இதெல்லாம் வச்சிருக்கேன் இதை யார் பண்ணாங்கன்னு கேட்டாராம் அவர் சொன்னாராம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்க்கிடெக்ட் அழகாக வடித்தார் இவர் சொன்னாராம் சோலார் சிஸ்டம் மாடலை வடிக்கவே ஒரு ஆர்கிடெக்ட் வேணும்னா சோலார் சிஸ்டத்தை வடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட் வேணும்னு கேட்டாராம் அப்போது பகவான் இருக்காங்கிறது வேதமே அறியாதவருக்கு கூட காட்டக்கூடிய கருவி விளக்கு இதுனா இந்த வையம் அப்போது வையம் தகழியா அதனால தான் உலகத்தை விளக்காக்கினார் இறைவன் இருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய விளக்கு இந்த பூமி வையம் தகழியா வார் கடலே நெய்யாக அதில் கடல் நீரை நெய்யாவிட்டார் வெய்ய கதிரோன் விளக்காக அப்போ சூரியனுடைய அந்த சுற்றுதலை பாருங்கள் சூரியனுடைய இயக்கத்தை பாருங்கள் சூரியோதயம் அஸ்தமனத்தை பாருங்கள் கடலினுடைய செயல்பாட்டை பாருங்கள் பூமி சுழல்வதை பாருங்கள் வையம் தகழியா வார்கடையிலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை எடராழி நீங்குகவை என்று இவர் ஏத்தினவாரே அறியாமைங்கிற இருட்டு நமக்கு போய் பகவான் இருக்கான்னு புரிஞ்சுனுட்டோம் ஆகையினால எருமை சிறு பரந்தன பரந்தனகான் இந்த கடவுளை பற்றி அறிவில்லாத அந்த அறியாமை என்பது இவர் ஏற்றிய விளக்காலே நீங்கியது எருமை சிறு பரந்தன பரந்தனகான் அப்புறம் என்ன பண்ணான்னா மிக்குள்ள பிள்ளைகளும் மிக்குள்ள பிள்ளைகள்னா பூத்தத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் போவான் போகின்றாரை அவா திவ்ய தேசங்களா பெருமாள் என்ன பண்ணார் போகாமல் காத்து அங்கெல்லாம் போகாமல் அவாளை தடுத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் உங்கள் இடுப்பிடத்தில் கதவை தட்டுவதற்காக திருக்கோவலூருக்கு கொண்டு வந்து அவாளை நிறுத்திட்டார்

பாடிப்பறை கொண்டு பாடிப்பறை கொண்டுனா பகவானை பாடுவதே நமக்கு பறை இதை பொய்காழ்வார் முதல் திருவந்தாதி தொண்ணூத்தஞ்சாம் பாசுரத்தில் பாடியிருக்கார் நாவாயில் உண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கும் உரை உண்டேன்னார் நாம் நாப்படைத்த பயனே நமோ நாரணா என்று அவனுடைய திருநாமத்தை சொல்வது தான் அதனால் பாடுவதே பறை என்று பாடினவராச்சே நீங்கள் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவன் நாராயணன்னு வரிசையாக மூணு பாட்டு பாடினார் தேவர்களுக்கெல்லாம் நாராயணன் தலைவன்னு சொல்லும் விதமாக பதிமூணாவது பாசுரம் ஆதியாய் நின்றார் அவர் முதல் திருவந்தாதியில் அடுத்த பதினாலாவது பாசுரம் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் அடுத்த பதினஞ்சாவது பாசுரம் முதலாவார் மூவரே அம்மூவர் உள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன் அப்போ தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவாதி தேவன் என்பதை வரிசையாக மூணு பாட்டு பாட்டி சொன்னவராச்சே அப்போ மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் எல்லாத்த விட முக்கியம் ஆழ்வார் தான் நமக்கு ஒரு விஷயம் காமிச்சார் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள் பகவான் நமக்கு ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவான்ங்கிறத பொய்கியாழ்வார் தான் நமக்கு காமிச்சாராம் எதை ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவான்னா நாம் எந்த வடிவில் பகவானை வழிபடுகிறோங்கிறத அவனை ஆராய்ந்து அந்த வடிவிலேயே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் கீதையிலே கண்ணன் சொன்னான் ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாங் ததைவ பஜாமியகம் என்னை அடியார்கள் எந்த வடிவத்தில் வழிபடுகிறார்களோ அதே வடிவத்தில் நான் போய் அனுகிரகம் பண்ணுவேன்னா அதே மாதிரி ஆராய்ந்து ஆஹா இந்த வடிவில் என்னை வழிபட்டாய் நான் அதே வடிவில் அனுகிரகம் பண்ணுவேன்னு பகவான் வந்து நமக்கு அருள் புரிவான் இதை பொய்கி ஆழ்வார் பாடினார் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் அப்பேர் ரெண்டு ஆ சொன்னா இல்லையா ஒரு ஆங்கிறது இந்த வடிவத்தில் என்னை வழிபட்டாய் அந்த வடிவத்தோடு அனுகிரகம் எண்ணுகிறேன் இன்னொரு ஆ இந்த திருநாமம் சொல்லி என்னை அழைத்தாய் அதையே என் திருநாமமாக ஏற்று அருள் புரிகிறேன் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் இது அப்படியே ராமானுஜர் தம் வாழ்க்கையில பின்பற்றினார் திருவரங்கத்தில் ராமானுஜர் பிக்ஷைக்காக எழுந்தருள்கிறார் காவிரி ஆற்று மணலில் குழந்தைகள்லாம் ஒரு கல்லை எடுத்து வச்சு இதுதான் ரங்கநாதன் சொல்லி மண்ணுருண்டையெல்லாம் அவருக்கு பிரசாதமாக நிவேதனம் பண்ணா இந்த காட்சியை கண்களில் கண்ணீரோடு ராமானுஜர் பார்த்துன்னு இருக்கார் பிஞ்சு மனசில் எவ்வளோ பக்தி இந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ அழகாக பெருமாளை வழிபட்டு விளையாடுறது விளையாடுறதுக்கு கிரிக்கெட்டு எவ்வளவோ விளையாட்டு இருக்கு அந்த காலத்தில் இருந்துதான்னு கேட்காதீங்க ஏதோ எத்தனையோ விளையாட்டு ஆனால் இதெல்லாம் பெருமாளுக்கு பூஜை பண்ணி விளையாடுறதேன்னு சொல்லி பரவசமாக கண்ணும் கண்ணீருமாக ராமானுசர் நிற்கிறார் அப்போது அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணியிருந்தா அந்த உற்சவம் அப்படியே டிட்டோ நேர கோவிலில் நடப்பது போலவே இருக்க வேண்டும் தத்ரூபமாக இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்குள்ள ஒரு சிறுவனுக்கு ராமானுஜர் மாதிரி வேஷம் போட்டு காஷாயங்கட்டி கையில் திருதண்டம் கொடுத்து திருமணெலாம் இட்டு விட்டு நிறுத்தியிருக்காள் முதல் பிரசாதம் இது மண்ணுருண்டை அருளப்பாடு எம்பெருமானார் அப்படின்னு கூப்பிட்டா முதல் பிரசாதம் ராமானுஜருக்குன்னு அந்த பையனை ஆனால் மெய் மருந்து இதை பார்த்துட்டு இருந்த ராமானுஜர் நாயந்தேன் நாயிந்தேன் அடியன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு ராமானுஜர் போனாராம் அந்த மண்ணூரண்டையை தன்னுடைய பிக்ஷை பாத்திரத்தில் ராமானுஜர் வாங்கி கொண்டார் இதை பார்த்துட்டு ராமானுஜருடைய சிஷியர்கள்லாம் வியந்து போய் ராமானுஜர்கிட்ட வந்து சொன்னாலாம் சுவாமி அதை கீழே கொட்டிவிடுங்க என்ன மண்ணூருண்டையை வாங்கிட்டேன்னா ராமானுஜர் சொன்னார் மண்ணூருண்டைன்னு சொல்லாதீங்கோ பகவத் பிரசாதம் மண்ணூரண்டைய மண்ணுன்னு சொல்லணும்னா இல்லை பெருமாள் வாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் இதெல்லாம் சொல்லலாம் எப்ப பெருமாள் அமுது செய்து விட்டாரோ அதுக்கப்புறம் அது பிரசாதம்னார் சிஷ்யா சொன்னா அது பெருமாளே இல்லை ஏதோ ஒரு கல்லை வச்சா ரங்கநாதன் சொன்னா வழிபட்டான் அவ்வளவுதானேன்னா ராமானுசர் கேட்டாராம் பொய்கியாழ்வார் பாசுரத்தை வெறும் கடலோசைன்னு நினைச்சுட்டே தமர் உகந்தது தானே இந்த இந்த குழந்தைகள் பிஞ்சு மனசுல பக்தியோடு கல்லுல ரங்கநாதன் இருக்கான்னு சமர்ப்பிச்சிருக்கானா அந்த கல்லுல ரங்கநாதன் இருப்பானா கேட்டார் ராமானுசர் நிச்சயம் இருப்பான் சிஷியர்கள் நீங்களும் போய் பிரசாதம் வாங்கிக்கோங்கன்னார் அப்போ ஆராய்ந்த அருள்வான் எந்த வடிவில் வழிபடுகிறோம் எந்த திருநாமத்தோடு வழிபடுகிறோங்கிறத ஆ ஆ என்று ஆராய்ந்த அருள்வான்கிறத தமருகந்தது மற்ற அப்படிப்பட்ட நீங்கள் பகவானை வழிபட வாருங்கள் அழைக்க பொய்கி ஆழ்வாரும் வந்து கோட்டியில் சேர அடுத்து பூத்தாழ்வாரை எழுப்ப புறப்படுகிறார்கள் என்பதோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறோம் இனி நாளைய தினம் தூமணி மாடத்து பாசுரம் கோவிலோடு ரொம்ப தொடர்புடைய பாசுரம் நாளை சொல்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்